அன்பான சிசிஎம் தொலைக்காட்சி நேயர்களே, மீண்டும் உங்களை இந்த கிறிஸ்துவின் உடன்படிக்கை சாட்சிகளின் நேரத்திலே சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இந்த கிறிஸ்துவின் உடன்படிக்கையின் சாட்சியினுடைய நோக்கம், இன்றைக்கு கிறிஸ்து தன்னுடைய சாட்சிகளாக இந்த உலகத்திலே அநேகரை நிறுத்தியிருக்கிறார், நிறுத்தி கொண்டு வருகிறார். ஸோ அவருடைய உடன்படிக்கையினாலே இன்றைக்கு அநேக ஆத்மாவுக்கள் பாவத்திலிருந்து விடுதலாக்கப்படுகிறார்கள், சாபத்திலிருந்து விடுதலாக்கப்படுகிறார்கள். நித்திய ஜீவனை குறித்து கேள்வியோடு இருந்தவர்களுக்கு நல்ல பதில் கிடைத்திருக்கிறது, நித்திய ஜீவனை குறித்தான நம்பிக்கைகள் கிடைத்திருக்கிறது. இந்த பிரச்சனைகளும் துன்பங்களும் நெருக்கடிகள் நிறைந்த இந்த உலக வாழ்க்கைக்குள்ளே அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்கிற ஒரு அனுபவம் தான் இந்த கிறிஸ்துவின் உடன்படிக்கையின் சாட்சிகளாக இருக்கிறது. ஒருவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது அவருக்குள்ளே கிடைக்கிற அந்த நித்திய ஜீவனுக்குரிய சந்தோஷம், மகிழ்ச்சிகள் எல்லாம் இந்த உலகிலே நாங்கள் பெற முடியாத இன்பத்துக்கு மேலாக, அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு உணர்வுகளையும் இன்பங்களையும் சரீரத்துக்குள்ளே கொண்ட இந்த மகிழ்ச்சியை கொண்ட உள்ளடக்குகிறது இந்த கிறிஸ்துவினால் ஏற்படுத்தப்படுகிற உடன்படிக்கைக்கான சாட்சிகள். அதாவது என்ன சொல்லப்போனா, ரட்சிப்பின் சந்தோஷங்கள். ஸோ அந்த வகையிலே ஒவ்வொரு சாட்சியங்களை உங்கள் முன்பாய் கொண்டு வருவது எங்களுடைய சிசிஎம் தொலைக்காட்சியினுடைய இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமாக இருக்கிறது. அந்த வகையிலே இன்று எங்களுக்கு மலேசியாவிலிருந்து சகோதரி மேனகா எங்களோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களும் கிறிஸ்துவை அறிந்து கொண்டார்கள், ஆனால் பைபிளை மீண்டுமாய் அதை உற்று பார்த்து பரிசுத்தாவியானோட உதவியோடும் கூட அது கிறிஸ்துவ ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த உடன்படிக்கைக்குள்ளே வாக்குத்தத்தம் நித்திய ஜீவன் இருக்கிறது. அந்த நித்திய ஜீவனுடைய அந்த மகிழ்ச்சியை எப்படி கிடைக்கிறது என்று பார்க்கும்போது அது இயேசு கிறிஸ்துவ ஏற்படுத்திய புதிய உடன்படிக்கையில் என்று கண்டுகொண்டு அந்த உடன்படிக்கைக்குள் தன்னை ஒப்பு கொடுத்து அந்த மகிழ்ச்சியிலே வாழ்ந்து வருகிறார்கள். ஸோ அந்த மகிழ்ச்சியைத்தான் இன்றைக்கு எங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு, அல்லது கிறிஸ்துவனுக்கு ஏற்படுத்தப்பட்ட அந்த நல் மனச்சாட்சியை பகிர்ந்து கொள்வதற்காக இந்த சாட்சி நேரத்தில் வந்திருக்கிறார்கள். வணக்கம் சகோதரி மேனகா அவர்களே. மிக்க நன்றி, நீங்கள் உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி இந்த இடத்திலே எங்களுடைய சிசிஎம் தொலைக்காட்சி நேயர்களுக்காக உங்களுடைய சாட்சியத்தை பகிர்ந்து கொண்டு வந்ததுக்காக நன்றி. சிறிய அறிமுகத்தை நீங்கள் நேயர்களுக்கு தரும்படி உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். முதலாவதாவது என்னுடைய இந்த சாட்சியை நான் சிசிஎம் தொலைக்காட்சி நேயர்களோடு மற்ற விசுவாசிகளோடு கூட பகிர்ந்து கொள்ளத்தக்க எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நான் சிசிஎம் ஸ்தாபனத்திற்கு நன்றிகளை கூறிக்கொள்கிறேன். என்னை பற்றி அதிகமாக சொல்வதற்கு எதுவும் இல்லை. நாங்கள் சற்று முன்னர் குறிப்பிட்டது போல என் பெயர் மேனகா. நான் மலேசியாவில் தலைநகருக்கு பக்கத்திலே தான் இப்போது குடியிருக்கிறேன். 2 பிள்ளைகளுக்கு தாயாக இருக்கிறேன். 2016 ஆண்டு வரை நான் பாலர்பள்ளி ஆசிரியையாக பணி செய்து கொண்டிருந்தேன். உடல்நல குறைவுனால் நான் அந்த பணியை அந்த ஆண்டு ராஜினாமா செய்ய வேண்டியதாக இருந்தது. இருந்த போதிலும் உடல்நலம் சற்று தேவைய பிறப்பாடு இப்பொழுது ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு பிரத்யேக வகுப்புகளை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். ஓகே, நன்றி. ஒரு ஆசிரியராக நிறைய மாணவர்களுக்கு நல்வழி வளர்த்தி இருக்கிறீர்கள். அடுத்ததாக உங்களிடத்தில் நாங்கள் கேட்க வேண்டிய நேரடியாக நாங்கள் கேள்விக்கு வருவோம். இந்த பேட்டியை நாங்கள் சுருக்கமாக பதிவு செய்வதற்காக, எல்லோருடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்துவை அறிந்து கொள்கிற, அதாவது இந்த உலகத்திலே ஒரு விசேஷமான ஒரு காரியம் என்னவென்றால், கிறிஸ்தவர்களாய் அறிந்து கொள்கிறவர்கள், வேறு வேறு வழிபாடுகள் மத நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட கிறிஸ்துவை அறிந்து கொள்கிற வாய்ப்பு ஒன்று கிடைக்கப்படுகிறது. ஸோ முதல் முதல் நீங்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்கிற வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? கிறிஸ்துவை அறிந்து கொள்வது எனக்கு கிடைத்த, என் வாழ்க்கையிலே எனக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய சாத்தியமாகத்தான் நான் கருதுகிறேன். அதை நான் நினைவு கூர்ந்து பார்க்கும் பொழுது எப்படி இயேசு கிறிஸ்துவை என் சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டேன், நான் அதை நினைவு கூர்ந்து பார்க்கும் பொழுது தேவன் என் மேல் பாராட்டின அவருடைய மகா பெரிய கிருபையும் தயவையும் எண்ணி நிகழ்ந்து போகாமல் இருக்க முடியாது. நான் எப்படி இயேசு கிறிஸ்துவை அறிய வந்தேன் என்பதை கொண்டு நான் பகிர்ந்து கொள்கிறேன். நான் பிறந்து வளர்ந்தது தேவனை அறியாத ஒரு குடும்பத்தில் தான். நான் வளரும் பொழுது எனக்கு இறை நம்பிக்கை இருந்தது. அந்த இறை நம்பிக்கையிலே மிகுந்த பக்தி வைராக்கியமும் எனக்கு இருந்தது. நான் வளர வளர அல்லது வந்து சிந்திக்கிற ஆற்றல் வரும் பொழுது நான் எனக்கு வந்து நிறைய கேள்விகள் வந்தது. நான் யார், என்னுடைய அடையாளம் என்ன,
எதற்காக நான் இந்த பூமியிலே எந்த நோக்கத்தோடு கூட பிறந்திருக்கிறேன் மற்றும் கடவுளால் படைக்கப்பட்ட இந்த இயற்கையை பார்க்கும் பொழுது பிரமித்து போனேன். வானத்துல பார்க்கக்கூடிய இந்த சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், உயர்ந்த மலைகள் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு பிரமிப்பாக இருந்தது. ஒரு கேள்வி எனக்குள்ளாக வந்து கொண்டே இருக்கும், இவ்வளவு அழகான இந்த பூமி படைத்தது யார் அப்படின்ற கேள்வி. மற்றும் என்னை சுற்றி இருந்த மனிதர்களை பார்க்கும் பொழுதும் எனக்கு கேள்விகள் வந்தது. ஏன் ஏழை, பணக்காரன், படித்தவன், படிக்காதவன், இப்படிப்பட்ட ஒரு பாகுபாடு அல்லது மனிதர்களுக்கு இடையே இந்த நல்லவன் கெட்டவன் என்றது, ஏன் இப்படி மனிதர்கள் பலவிதமாக இருக்கிறார்கள், இப்படி போன்ற கேள்விகள் எனக்குள்ளாகவே இருந்தது. அப்படி இருக்கும்போது நான் இடைநிலை பள்ளிக்கு சென்ற பிறப்பாடு எனக்கு பிரத்யேக வகுப்பு தேவைப்பட்டது ஒரு சில பாடங்களுக்கு. அப்பொழுது நான் ஒரு பிரத்யேக வகுப்புக்கு சென்றிருந்தேன். அந்த பிரத்யேக வகுப்பில இருக்கும் ஆசிரியர்கள் அந்த வகுப்புக்கு பக்கத்திலேயே ஒரு சபை இருந்தது. அந்த சபையில இருக்கிற இளைஞர்கள் தான் அந்த வகுப்பை நடத்தி கொண்டிருந்தார்கள். அவர்கள் மிகவும் குறைந்த கட்டணத்தில் தான் அந்த வகுப்பை நடத்தி கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய நான் பழகும் விதத்தை, அவர்களுடைய குணத்தை பார்க்கும் பொழுது நான் வித்தியாசத்தை பார்த்தேன். அன்பானவர்களாக, அக்கறை உள்ளவர்களாக, தியாகம் செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இருந்ததை பார்த்து எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏன் இவர்கள் வித்தியாசமாக இருக்கிறார்கள் என்ற கேள்வி எனக்கு எழுந்தினது. அப்படி இருக்கும் பொழுது நான் அந்த வகுப்பிலே சேர்ந்து ஒரு சில மாதங்களிலே அவர்கள் ஒரு அறிவிப்பு கொடுத்தார்கள். அதாவது கடற்கரைக்கு சுற்றுலா செல்கிறார்கள் என்று. நான் அதுவரையிலும் கடற்கரைக்கு சென்றதே இல்லை. அதனால் எனக்கு மிகவும் ஆர்வமாகி அதில் நானும் கலந்து கொள்கிறேன் என்று சொல்லி அந்த சுற்றுலாவில் நான் கலந்து கொண்டேன். அங்கு போன பிற்பாடு அங்கே ஒரு ஜெபிப்பது, அப்பொழுது அது என்னவென்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்பது எனக்கு தெரியும். முதல் முறையாக கிறிஸ்தவர்கள் ஜெபிப்பதை நான் பார்த்தேன். அவர்கள் பாடல்கள் பாடினார்கள். அதிலே ஒரு பாடல் என்னை மிகவும் கேள்வி கேட்க வைத்தது. அது என்ன பாடல் என்றால், ஜீவனுள்ள தேவனை வாரும், ஜீவ பாதையிலே என்னை நடத்தும். அதுல இருக்கிற சில வரிகள், இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் வல்லவர், பரிசுத்தர் சொல்லும் பொழுது இதுவரை நான் கேள்விப்படாத காரியங்கள் இது. இதை இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் எனக்குள்ளே எதிர்த்திருந்தது. அவர்களிடத்திலே நான் கேட்டேன், இந்த பாடலிலே வரும் இந்த இயேசுவை குறித்து நான் இன்னும் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று. அப்பொழுது அவர்கள் எனக்கு முடிந்தால் சபைக்கு வரும்படியாக அழைப்பு கொடுத்தார்கள். நான் உடனடியாக அந்த ஞாயிற்றுக்கிழமையிலேயே அங்கே சபைக்கு சென்று முதல் முறையாக ஆராதனைகளை கலந்து கொண்டது ஒரு மாதஸ்டே அன்னைக்கு. அங்கே அன்னையரின் சிறப்பை குறித்தும் அன்னையரை நாம் எப்படி கனப்படுத்த வேண்டும் என்ற கேட்ட காரியங்களெல்லாம் எனக்கு வாழ்க்கையிலே முதல் முறையாக நான் கேட்கிறேன். அதுவும் என்னையும் மிகவும் கவர்ந்தது. பிறகு நான் தீர்மானம் எடுத்து நான் இன்னும் அதிகமாக செல்ல வேண்டும், இந்த காரியத்தை இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் தொடர்ந்து செல்ல ஆரம்பித்தேன். அங்கே வந்து சபையில நடக்கும் ஜபக்கூட்டம், வேத ஆராய்ச்சி மற்றும் வாலிபர் ஐக்கியம், இப்படி இதிலெல்லாம் நான் பங்கு பெறும் பொழுது இன்னும் அதிகமாக நான் இரட்சகராக இயேசுவை தெரிந்து கொண்டது மாத்திரம் அல்லாமல், அவர் ஏன் இந்த பூமிக்கு வந்தார், அவர் ஏன் அவ்வளவு பரிதாபமாக சிலுவையிலே ரத்தம் சிந்தி மறுக்க வேண்டியதாக இருந்தது, உயிர் தெளிந்தது, அவர் என்னை மீட்பதற்காக தான் இந்த காரியத்தை செய்தார் என்பதை நான் கற்றுக்கொண்டேன். அதோடு அந்த அதனால அந்த எனக்கு ஒரு வருட காலம் எடுத்தது. இந்த காரியங்களை அப்படியே கற்றுக்கொண்டு நான் உள்வாங்கிக் கொண்டு ஒரு வருடம், சரியாக ஒரு வருடமானது நான் இந்த தீர்மானத்தை வருவதற்கு. இயேசுதான் என்னுடைய முழு முதல் கடவுள், அவர்தான் என்னுடைய ஆத்ம இரட்சகர். இன்று அவரை என் இரட்சகராக ஏற்றுக்கொள்கிற இந்த தீர்மானத்திலிருந்து என் வாழ்நாள் குறித்து நான் பின்வாங்க கூடாது என்று நான் முழு உறுதியோடு கூட
1987 வருடம் மே மாதம் 1ஆம் தேதியிலே அந்த தீர்மானத்தை எடுத்து இயேசுவை நட்சத்திராக ஏற்றுக்கொண்டேன். மிகவும் அருமையாக உங்களுடைய சாட்சிகளை பதிவிருக்கிறீர்கள். எல்லாருக்கும் ஒரு ஆரம்பம் இருக்கிறது. பல விதமாய் ஆண்டவர் தேடுதல்களை பைபிளில் சொல்லுகிறார். ஒருவரும் சாட்டு போக்க சொல்ல முடியாது. ஒரு தேடுதலை மனிதனுக்குள்ளே கடவுள் வைத்திருக்கிறார் என்றது நல்ல ஒரு எனக்கு பிடித்த பைபிள் வாசனம். அதில் அதை இன்னும் உற்று பார்க்கும்போது கடவுள் மனிதனுக்குள்ளே இருந்து கொண்டு தன்னை தேடும்படியாக வைத்திருக்கிறார் என்று நான் ஆவிக்குரிய ரீதியிலே அதை தியானிப்பது உண்டு. ஆகவே அந்த நீங்கள் ஆரம்பிக்கும் போது இயற்கைகளை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கேள்வி வருகிறது, வாழ்க்கை முறைகளை பார்க்கும்போது ஒரு கேள்வி வருகிறது, ஏன் எங்களையே நாங்கள் நிதானிக்கும் போது எங்களுக்கு ஒரு கேள்வி வருகிறது. இதுதான் அந்த தேடுதல். இந்த தேடுதல் உள்ளவர்களை நிச்சயமாக கடவுள் அந்த வழிக்கு கொண்டே காண்பிக்கிறார் என்றதிலே நல்ல ஒரு உதாரணமாக அந்த உங்களுடைய சாட்சி இருந்தது. இப்ப நாங்கள் கிறிஸ்தவம் என்ற போது இன்னும் ஒரு சவாலை சந்திக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறது. இது என்று இல்லை, அது அன்று முதல் இன்று வரைக்கும் என்றும் இருக்கிற ஒரு விஷயம். கிறிஸ்தவம் என்ற உடனேயும் பிற்பாடு நாங்கள் பைபிளை படிக்கும் போது, பைபிள் படிக்காது இருக்கும் வரைக்கும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எதை சொன்னாலும் அதை தெய்வம் என்று ஏற்கிற எப்படி மாற்று மதங்கள்ல அந்த நம்பிக்கைகள் இருக்கிறதோ, எதை சொன்னாலும் கடவுள் என்று நம்புகிற மாதிரி பைபிளை நாங்கள் படிக்காத வரைக்கும் எது என்று எங்களுக்கு கேள்விகள் தோன்றாது. ஆனால் பைபிள் படிக்கும் போது அநேக கட்டங்களிலே சில வேளைகளிலே இன்றைக்கு கிறிஸ்தவங்கள் கொஞ்சம் திசை திருப்பப்பட்டிருக்கிறது. சில சில காரியங்கள்லே, சுயநலங்கள்லே, ஆராதனை முறைமைகள்லே, புரிதல்லே அவர்கள் பைபிள் பெரியொரு புஸ்தகம், அதில் பல விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த எழுதப்பட்ட விஷயங்களை புரிந்து கொள்கிற தன்மைகள், பிழைகள், இப்படி நிறைய தவறுகள் காரணமாக கிறிஸ்து ஏற்படுத்திய அந்த உடன்படிக்கையின் மையத்துக்குள்ளே மக்கள் வர முடியாத படிக்கு அதை சுற்றி வெளியிலே இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு கிறிஸ்தவம் என்பது ஒரு அடைக்கல பட்டணத்துக்கு சரி, ஒரு ஆத்மா அதுக்குள்ளே இருந்தால் யாரும் தொட முடியாது. கிறிஸ்துவுக்குள் அவன் மறுவாழ்வுக்குள்ளே நியமிக்கப்பட்டிருக்கான் அர்த்தம். ஆனால் இன்றைய பரிதாப ஒரு கிறிஸ்தவம் இதை விட்டு வெளியிலே மக்களை வைத்திருக்கிறது. கிறிஸ்துவின் உடன்படிக்கையை நினைக்க கொள்ளாதபடி, அதை குறித்து மேன்மை பாராட்டாதபடி, அதிலே அந்த மகிழ்ச்சியிலே சந்தோஷப்படாதபடிக்கு அதை விட்டு வெளியிலே வைக்கக்கூடிய ஒரு பரிதாபம் இருக்கிறது. நான் சொன்னது போல பல தவறான புரிந்து கொள்ளுதல் நிமித்தம். ஸோ இப்படியான ஒரு பகுதிகளில் நீங்கள் கிறிஸ்துவை ஆரம்பத்திலே அறிந்து கொண்டது சரி, நீங்கள் ஒரு ஆசிரியராக இருக்கிறீர்கள், உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு பள்ளிக்கூடத்திலே ஒரு பாடத்துக்கு பிள்ளைகள் வரும்போது முதலாம் வகுப்புலேயே பிள்ளைகள் இருப்பதில்லை. அவைகள் ஒரு ஒரு வகுப்பாக முன்னேறி படித்து அவர்கள் தங்கள் தொழிலுக்கு ஏற்ற அந்த கடைசி நிலைமைக்கு வந்த பிறகுதான் அவர்களுக்கு அது ஒரு படிப்பின் வெற்றி என்று சொல்ல முடியும். அப்படித்தான் கிறிஸ்தவமும் ஒரு ஒரு கட்டமாக இருக்கிறது. ஒரு முதற் கட்டத்திலே அறிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அதிலிருந்து கிறிஸ்தவம் வளர வேண்டும் அப்படி என்று, கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் வளர வேண்டும் என்றது வேதத்தினுடைய ஒழுங்குமுறையுமாய் இருக்கிறது. ஸோ இப்படி இருக்கும்போது இன்றைக்கு இந்த புதிய உடன்படிக்கை அப்படி என்று சொல்லி பேசினாலும் இன்றைக்கு மக்களுக்கு அநேகருக்கு தெரியாமல் இருக்கிறது. தெரிந்தவர்களும் புதிய உடன்படிக்கை கூட பல கலப்பணங்கள் இருக்கிறது. இருந்தாலும் எப்படி இந்த புதிய உடன்படிக்கை அறிகிற வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்தது, அல்லது இந்த புதிய உடன்படிக்கையில நீங்கள் எப்படி ஒரு வாழ்க்கை கட்டப்பட்டிருக்கிறது, அதில் எப்படி மகிழுகிறீர்கள், அதுக்குரிய வித்தியாசம், முதல் நீங்கள் கிறிஸ்துவை ஆரம்பத்திலே அறியும் போதே பெரிய ஒரு மகிழ்ச்சியை நீங்கள் பெற்றிருப்பீர்கள் இல்லையா? அப்போ அந்த பெரிய மகிழ்ச்சியை விட அதை விட இன்னும் அதிக உண்மையான மகிழ்ச்சிக்குள்ளே வருவதற்கு இந்த கிறிஸ்தவ உடன்படிக்கைக்குள்ளே வர வேண்டி இருக்கிறது. அந்த நிலைமையிலே நீங்கள் இப்போது இருக்கிறீர்கள். ஆகவே இந்த அனுபவத்தையும் கொஞ்சம் நீங்கள் அழுத்தி சொன்னால் அநேக கிறிஸ்தவர்கள் இன்னும் அவர்கள் வளர வேண்டிய நிலைமைகள் இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமாக பிரதர், நீங்க சொல்ற அந்த விஷயங்கள் வந்து மறுப்பதற்கு எதுவுமே இல்லை. அப்படியே துல்லியமாக அந்த காரியங்களை நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க. இப்பொழுது நான் அதாவது புது உடன்படிக்கைக்கு முன்பு என்னுடைய கிறிஸ்துவ ஜீவியமானது எப்படி இருந்தது, புது உடன்படிக்கை சத்தியத்தை நான் அறிந்து கொண்ட பிறப்பாடு என்னுடைய கிறிஸ்துவ ஜீவியமானது எப்படி இருக்கிறது என்பதை எனக்கு நினைவு வருகிற காரியங்களை நிச்சயமாக இப்பொழுது இதை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களுக்கும் எல்லா விசுவாசிகளுக்கும் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அதற்கு முன்பதாக
இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக எனக்கு சிறு வயதிலே நிறைய கேள்விகள் இருந்தன அல்லவா, அந்த கேள்விக்கு எனக்கு பதில் கிடைத்ததா என்றால் நிச்சயமாக எனக்கு பதில் கிடைத்தது. இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்ட பிற்பாடு ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்பதுதான் நம் பைபிளை திறந்த உடனே ஆதியாகவும் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே வாசிக்கும் வசனமாக இருக்கிறது. அங்கேயே என்னுடைய இயற்கையை குறித்ததான கேள்விக்கு பதில் கிடைத்து விட்டது. அதே போல 1989 வருடத்திலே நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். 2018 வருடத்துலதான் ஏறக்குறைய 30 ஆண்டுகள் எடுத்தது புது உடன்படிக்கை விசுவாசத்தை அல்லது அந்த சத்தியத்தை நான் அறிந்து கொள்வதற்கு. அப்பொழுதுதான் என்னுடைய அடுத்த கேள்விகளுக்கு நான் இந்த பூமியில எந்த நோக்கத்தோடு கூட பிறந்தேன், எதற்காக இங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், ஏன் மனிதர்களிலே இவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கிறது என்பது எல்லாம் மிக சரியாகவோ அல்லது ஆழமாகவோ இந்த புது உடன்படிக்கை சத்தியம் எனக்கு தெரிய வந்த பிறப்பாடுதான் இதற்கான கேள்விகளுக்கெல்லாம் எனக்கு பதில் கிடைத்தது. நான் தொடர்ந்து இந்த புது உடன்படிக்கை சத்தியத்தில் சகோதரர் நீங்கள் கேட்டது போல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதை விட இதிலே ஒரு பெரிய விடுதலை, மிகப்பெரிய சந்தோஷம், இது எல்லாம் எனக்கு இருந்த அனுபவத்தை நான் பகிர்ந்து கொள்வதற்கு முன்பதாக நிச்சயமாக கிறிஸ்தவத்திலே நான் பார்த்த காரியங்களை சில கசப்பான உண்மைகளை நான் இங்கே குறிப்பிட்டுதான் ஆக வேண்டும். அப்படி நான் குறிப்பிடும் பொழுது எந்த வித தனிப்பட்ட நபரையோ அல்லது சபையையோ கிறிஸ்துவ ஸ்தாபனத்தையோ நான் தாக்குவதற்காக இல்லவே இல்லை. அது என்னுடைய நோக்கம் அல்ல. இந்த புது உடன்படிக்கை சத்தியத்தை நான் தெரிந்து கொள்வதற்கு எனக்கு வழி நடத்திய காரியங்களாக அது அமைந்தது. அதை மாத்திரம்தான் நான் குறிப்பிட இருக்கிறேன். புது உடன்படிக்கை சத்தியத்தை நான் தெரிந்து கொள்வதற்கு என்னை வழி நடத்திய நிறைய விஷயங்கள் இந்த கிறிஸ்துவே சமுதாயத்துல தான் நடைபெற்றது. நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சபையிலேயே அதுல காணப்படுகிற அநேக ஊழியர்களிலே மிகவும் மும்முரமாக நான் ஈடுபட்டிருந்தேன். வீட்டை விட்டால் திருச்சபை, திருச்சபை விட்டால் வீடு, பிறகு நான் உத்தியோகம் பார்க்கும் பொழுது அந்த உத்தியோகம் என்று என்னோட வாழ்க்கை இந்த மூன்றை சுற்றி தான் இருந்தது. நான் திருச்சபையிலே நாள் ஆக கவனித்து பார்க்கும்போது மூன்று விதமான ஜனங்களை நான் பார்த்தேன். முதலாவது ஜனங்கள் அன்புள்ளவர்களாக, அக்கறை உள்ளவர்களாக, இயேசுவை பற்றிய காரியத்தை அல்லது நற்செய்தியை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற வாஞ்சை உள்ளவர்களாக ஒரு சிறு கூட்டம் இருந்தது. அந்த கூட்டத்தை விரல் விட்டு எண்ணிவிடலாம். அடுத்து ஒரு கூட்ட ஜனம் சபையிலே முக்கியமான பதவிகளிலே பொறுப்பை வகிப்பவர்களாகவும் மற்றபடி இந்த சபையிலே சடங்காச்சாரமாக அல்லது பரம்பரை பரம்பரையாக செய்யப்படும் காரியங்களிலேயே அவர்களுடைய முழு கவனமும் இருப்பதை நான் பார்த்தேன். அதுல ஒரு சின்ன ஒரு பிழையோ குறையோ வந்துவிடக் கூடாது. அப்படி வந்துவிட்டால் அது அவர்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்திவிடும். ஆராதனை நேரத்திலே அவர்களால் ஆராதிக்க கூட முடியாமல் போய்விடும். அது ஒரு பெரிய காரியமாக இந்த செயற்குழு கூடும் பொழுது அதை கொண்டு வந்து காரசாரமாக விவாதிப்பார்கள். அவர்களுடைய வாழ்க்கை பார்க்கும் பொழுது முதல் ஒரு கூட்டத்தை நான் குறிப்பிட்டது போல அன்பு, அக்கறை, அந்த நற்செய்தி பகிர்ந்து கொள்வதிலே இந்த வாஞ்சி இதெல்லாம் நான் இவர்களுக்கு அறவே பார்க்கவில்லை. மூன்றாவது ஒரு கூட்டம் என்னவென்றால் இவர்கள் ஞாயிற்று கிறிஸ்தவர்கள் அல்லது பண்டிகை கிறிஸ்தவர்களாக நான் பார்த்தேன். அவர்களே ஒன்று ஞாயிற்றுக்கிழமை அல்லது இந்த பண்டிகை காலத்தின் போது மாத்திரம்தான் பார்க்க முடியும். அதனால அவர்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா எதுவுமே நமக்கு தெரிய வராது. இப்படி போன்ற காரியங்களை தான் நான் மூன்று கூட்ட ஜனங்களை நான் கவனித்து வந்தேன். அடுத்தது இரண்டாவதாக இதுவும் எனக்குள்ளே கேள்வி இருந்தது. ஒரே தேவனை தானே நாம் ஆராதிக்கிறோம், ஒரே ஆவியானவர் தானே நமக்கு உண்டு, ஆனால் ஏன் இப்படி வித்தியாசமானவர்கள் சபையிலே இருக்கிறார்கள் என்ற கேள்வி எனக்கு வந்தது. அடுத்தது அதாவது நீங்கள் புதிய உடன்படிக்கையை அறிவதற்கு முன்பதாக உங்களுடைய மனசுல எழும்பப்பட்ட
பாதிப்புகளை தான் இப்ப நீங்க வந்து பதிவு செய்து கொண்டு வர்றீங்க, ரைட்? அதாவது புதிய உடம்படிக்கை ஏற்றுக்கொள்ளலாம். எல்லாருமே கிறிஸ்தவர்கள் என்ற முறையிலே நாங்கள் ஒரு சபைக்குள்ளே முதலாவது அடைக்கப்படுகிறோம் அல்லது அழைக்கப்படுகிறோம். அழைக்கப்பட்ட பிற்பாடு அங்கே அடைக்கப்படுகிறோம். அடைக்கப்பட்ட பிற்பாடு நீங்கள் அவதானிக்கிற ஒரு காரியங்கள் தான் இவைகளாக இருக்கிறது. அது என்ன சபைக்குள்ள இப்படி மாறுபாடுகள் இருக்கிறது? ஒரு ஆக்கள் அன்பு செலுத்துகிறார்கள், இன்னொருவர் வந்து பதவி பட்டம் அந்த பாரம்பரியங்கள் அதுகளிலேயே ஃபோக்கஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், இன்னொரு பக்கம் ஏனோதானோ யார் என்ன செஞ்சாலும் எங்களுக்கு பரவாயில்லை, நாங்கள் ஒரு வருஷம் ஒருக்க வந்து சாமி கும்பிட்டு போகிறோம் அல்லது நல்ல நாள் கெட்ட நாளுக்கு வந்துட்டு போகிறோம், பைபிள் எப்படி போனாலும் பரவாயில்ல, சர்ச்காரர் எப்படி போனாலும் பரவாயில்ல, நாம கும்பிட்றோம் எங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்குது அல்லேலூயா சோத்திரம் சொல்றதுக்குண்டு ஒரு ஆக்கள் கூட்டம் வந்துட்டு போடுறாங்க என்ற அந்த பட்டியலை போட்டு கொண்டு வர்றீங்க, ரைட்? மிக அழகா இருக்கு, ரொம்ப கவனமா நீங்க உன்னிச்சு பாத்துக்கிறீங்க. நீங்க ஆசிரியர் என்றதுல வந்து நல்ல பதிவை கொண்டு வர்றீங்க, தொடர்ந்து உங்களோட பதிவை தாங்க. நன்றி பிரதர். தொடர்ந்து நான் சபையை வழி நடத்துகிற அல்லது சபைக்கு மிக முக்கியமான நபராக இருப்பவர்களை பார்க்க நான் தவறியதே கிடையாது, அவர்களை கவனிக்க நான் தவறியதே கிடையாது. அவர்கள் யார் என்றால் போதுகிறது, நம்மளுடைய சபை மீட்பர்கள் என அழைக்கப்படும் போதகர்கள். நான் போதகர்களின் உபதேசங்களை பிரசங்களை கேட்கும் பொழுது நாமும் வேதாகமத்தை வாசிக்கிறோம், வீட்டிலே வேதாகமத்தை நம்ம வாசிக்கிறோம். அது வந்து நிச்சயமாக செய்ய வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. எனக்கு வந்து உபதேசம் என்னவென்றால், தேவனை நாம் பிரியப்படுத்த வேண்டும் என்றால் அனு தினமும் ஒரு சில அதிகாரங்களாவது தினமும் வாசிக்க வேண்டும். எனக்கு வசனங்கள் கூடுகிறதோ இல்லையோ, அதன் அர்த்தம் தெரிகிறதோ இல்லையோ, ஆனால் நிச்சயமாக தினமும் வாசிப்பது ஒரு பழக்கமாக இருந்தது. அப்படிப்பட்ட கட்டத்திலே போதகர்கள் அவர்கள் அந்த பிரசங்கம் பண்ணும் பொழுது எனக்குள்ளார கேள்விகள் எழும், பைபிள்ல நான் இப்படி வாசிக்கிறீங்க, பாஸ்டர் இப்படி பேசுறாரு அப்படின்னு கேள்வி எழும். ஆனால் அவரிடத்திலே அவரை அணுகி கேட்பதிலே பயம் இருக்கும். ஏனென்றால் போதவர்கள் எப்பொழுதும் தங்களை என்ன சொல்லிக் கொள்வார்கள் என்றால், நாங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், நாங்கள் தேவனுடைய மனுஷனாக இருக்கிறோம், நாங்கள் தேவ தாசர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு பயம் இருந்தது அவர்களிடத்திலே. நமக்கு அந்த பைபிளிலிருந்து ஏற்படும் கேள்விகளை சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்வதற்கு ஒரு பயம் இருந்தது. அடுத்ததாக பார்க்கும் பொழுது அவர்கள் செய்யும் காரியங்கள், ஊழியத்திலே அவர்கள் செய்யும் காரியங்கள், உதாரணத்துக்கு சபையிலே எண்ணிக்கையை தான் அவர்கள் அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கம் உடையவர்களாக அக்கறை உள்ளவர்களாக இருந்தார்கள். அதனாலே மனம் திரும்பாதவர்களுக்கு கூட ஞானஸ்தானம் கொடுக்கப்படுவதை நான் பார்த்து இந்த நேரத்தில் என்னால் அடக்கி கொண்டு இருக்க முடியவில்லை. ஏனென்றால் சபையிலே அந்த செயற்குழுவிலே நானும் அங்கம் வகித்திருக்கிறபடியினாலே மற்றவர்கள் கேள்வி எழுப்பவில்லை, ஆனால் என்னால் இதை பார்த்து கொண்டு இருக்க முடியவில்லை. ஏன்னா வேதத்திலே தெளிவாக இருக்கிறது, மனம் திரும்பியவர்களுக்கு தான் ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்று. எப்படி போதகர் இப்படி மனம் திரும்பாதவர்களை எல்லாம் இப்படி அவர் கூட்டு கூட்டமாக ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்ற கேள்வி நான் கேட்கும் பொழுது நான் சபிக்கப்பட்டேன். நான் தேவ மனுஷனை கேள்வி கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் இது சபிக்கப்பட்டேன். அதனால் நான் என்னுடைய விசுவாசமோ தேவனுக்கும் எனக்கு இருந்த அந்த பக்தியோ கொஞ்சம் கூட ஆடவில்லை. ஆனால் இன்னும் எனக்கு உறுதியானது என்று தான் சொல்ல வேண்டும். உலகம் முழுவதும் நடக்கிற ஒரு நடைமுறை போல இருக்குது. நான் நினைச்சேன் எங்கட நமக்கு தெரிஞ்ச வட்டத்தில் தான் இந்த போதகர்கள் மக்களை சபிக்கிறதும் பெருட்டுறதும் இருக்கிறார்கள் என்றால், இது இப்போ பார்க்க நீங்கள் மலேசியாவிலேருந்து பேசும்போது அப்போ உலகம் முழுவதிலும் இந்த போதகர்களை பார்த்தால் மக்களுக்கு பயம். நம்ம ஊரில் மலேசியாலையும் அப்படி இருக்கும்னு நினைக்கிறோம். நம்ம ஊரில் இந்த சாமியார் என்று சொல்லுவார்கள், அந்த செய்வினை செய்த சாமியார்கள், இந்த இப்படியான சில சாமியார்களை பார்த்தா எங்களுக்கு பயம் சின்ன வயசுலேருந்து. ஏன்னா அவங்க ஏதாவது சவிச்சிருவாங்க, ஏதாவது மந்திரம் சொல்லிட்டு போயிடுவாங்க, நம்மளோட வாழ்க்கையில் வந்து அதை நடந்துருமெண்டு நம்ம பெரியவங்க நம்மளை விரட்டினபடியால் நாம் அவங்கள பார்க்கும்போது விலகி போடுறது மரியாதைக்கு இல்லை, பயத்தில். ஸோ இன்றைக்கு இந்த போதகர்களை வந்து நம்ம சகோதரர்களாய்
தோளுக்கு மேல் தோல் போட்டு கரங்கள் போட்டு நாங்கள் ஐக்கியப்பட்டு இருக்க வேண்டிய அந்த நிலைமையை தான் கிறிஸ்தவம் நமக்கு கற்றுத்தந்தது. ஆனால் இன்று நடைமுறையில் பார்க்க போனால் போதகர்கள் எல்லாரையும் சொல்ல முடியாது, ஆனால் பெரும்பாலும் இப்படியான சூழ்நிலை தான் நடந்து கொண்டிருக்கு. மக்களை விரட்டுவதும், அந்த வசனங்களை வைத்து நாங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் எங்களுக்கு எதிராக நீங்கள் கதைக்கக்கூடாது, சபிக்கப்படுவீர்கள், கிறிஸ்துக்கு சொல்லப்பட்ட வசனங்களை இவர்கள் தாங்கள் தங்களுக்கு என்று எடுத்து போட்டு வைத்து அறியாத மக்களை இப்படி ஏமாத்தி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் சொன்னது போல இந்த ஞானஸ்தானம் இது வந்து இன்றைக்கு இப்போ உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது மக்கள் இதை கொஞ்சம் சிந்திக்க வேண்டும், இது எங்கேயும் ஒரு மூலையில் நடக்கிற விஷயம் இல்லை, உலகம் எல்லாம் இதுதான் நடக்கிறது. சபையில அங்கத்துவம் தான் இன்றைக்கு அநேக போதகருடைய சிந்தனையாய் மாறிவிட்டது. அவர்கள் எப்படியாவது ஞானஸ்தானம் கொடுத்து அந்த தசம பாகத்தை வாங்கிட வேண்டும் அல்லது சபைக்கு அங்கத்தவர் ஆக்கிட வேண்டும் என்ற குறிக்கோள்லே அவர்கள் மிக சிறப்பாக திட்டம் போட்டு செயல்படுகிறார் என்றது வந்து சகோதரியுடைய பதிவிலையும் நாங்கள் அதை உறுதிப்படுத்தி பேசுகிறோம். தொடர்ந்து சொல்லுங்க சகோதரி, கேப்போம் உங்களுக்கு செய்யப்பட்ட அக்கிரமங்களை விசாரிப்போம். அப்போது இன்றைக்கு உலகத்தில் எல்லா இடத்தையும் அதுதான் நடக்கிறது என்று சொல்லி மக்கள் கொஞ்சம் சிந்திப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும். மீண்டும் நான் சொல்ல விரும்புகிறேன், எல்லா சபைகளிலும் இது அல்ல, ஆனால் பெரும்பான்மை என்று சொல்லும்போது 90% மேற்பட்ட சபைகளில் இன்றைக்கு இது நடந்து கொண்டிருக்கிற ஒரு காரியம் என்றதை நாங்கள் விழிப்புணர்வோடு பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. தொடர்ந்து பேசுகிறேன். நிச்சயமாக பிரதர், எனக்கும் வந்து என்னுடைய கருத்து என்னன்னா, கிறிஸ்தவ சமுதாயத்துல இப்படி மேல் மட்டத்திலிருந்து கீழ் மட்டம் வரைக்கும் நடக்கும் காரியங்களை பார்க்கும் பொழுது எனக்குள்ளேயே நான் ஒரு கணக்கு போட்டுக்கொண்டேன். என்ன என்றால், 99.9% விழுக்காட்டு கிறிஸ்தவர்கள் மற்றும் அவர்களை வழி நடத்துகிற போதகர் இப்படித்தான் இருக்கிறார்கள். அதாவது இன்றைக்கு கிறிஸ்தவத்துல வந்துட்டு ஒரு காலத்துல கிறிஸ்தவத்துக்கு கிறிஸ்தவர்களுக்கு இருந்த நற்பெயர் இன்றைக்கு குலைச்சலாகி உள்ளது. அதற்கு இப்படிப்பட்ட காரியங்கள் தான் மிகப்பெரிய காரணமாக அமைந்திருக்கிறது என்பதை நாம் மறுக்கவே முடியாது. இப்படி எவ்வளோ விஷயங்கள் எனக்குள்ளே ஆதங்கமாக புலம்பலாக நிறைய இருந்தது. இப்பொழுது நான் என் நினைவுக்கு வருகிற மற்ற காரியங்களையும் நிச்சயமாக இந்த இடத்திலே பதிவிடுவதற்கு பதிவிட்டுதான் நான் ஆக வேண்டும். தொடர்ந்து நான் கிறிஸ்துவின் புதிய உடன்படிக்கையை பெறுவதற்கு முன்பதாக பார்த்த காரியங்கள், பாஸ்டர் அவர் பிரசங்க மேடை இருக்கும், பிரசங்க மேடையிலிருந்து அவர் பேசும் பொழுது அதை எப்படி தனக்கு சாதகமாக அவர் பயன்படுத்தி கொண்டார். அதாவது போதகர் செய்யும் காரியங்களுக்கு யாராவது எதிர் கேள்வி கேட்டாலோ, அவர்கள் பைபிளை சுட்டி காட்டினாலும் இப்படி இல்லையே, நீங்கள் இப்படி நடந்து கொள்கிறீர்களே என்றால், அந்த பிரசங்க மேடையிலிருந்து அவர்கள் கண்டிக்கப்படுவார்கள், சாபமும் அங்கிருந்து வரும். இந்த காரியத்தை எல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அதனால அவர்கள் தாங்கள் அபிஷேகிக்கப்பட்டவர்கள் என்று சொன்ன காரியம் எனக்கு கேள்வி எழுகிறது. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்று சொல்கிறார்களே, அவர்களுக்குள்ளே ஆவியானவர் இருக்க வேண்டுமே, ஆவியானவர் இருந்தால் இப்படிதான் காரியங்கள் நடக்குமா அப்படின்ற அந்த கேள்வி எனக்கு எழுந்தினது. அதோடு கூட நிச்சயமாக தசம பாகம் வலு கட்டாயமாக கேட்கப்படும், அப்படி வாங்கும் அந்த பணமானது எப்படி கையாளப்படுகிறது, அதிலே உண்மை இருக்கிறதா, உத்தமம் இருக்கிறதா, ஒரு முக்கரணத்துவம் இல்லாமல் இருந்தது. அதை பார்க்கும் பொழுது மனதுக்கு மிகவும் வேதனையாக இருந்தது. ஏனென்றால் ஒரு சபைங்கிற பொழுது அங்கே பொருளாதார ரீதியிலே வலுவாக இருக்கிறவர்கள் மாத்திரம் அல்ல, நலிந்த மக்களும் ஏழைகளும் கூட இருக்கிறார்கள். தங்களுடைய அன்றாட தேவைக்கு கஷ்டப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்களும் கட்டாயத்தின் பேரிலே அவர்கள் தசம பாகத்தையும் காணிக்கையும் கொடுக்கும் பொழுது இதுல வந்து எனக்கு மிகவும் வேதனைப்பட்ட காரியம் என்னவென்றால், தசம பாகத்தை பொருத்தனை செய்ய சொன்னதை பொருத்தனை செய்து கொண்டு ஒவ்வொரு மாதமும் அதை கட்டாயமாக செலுத்த வேண்டும். இந்த விஷயங்களை தான் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் நான் பைபிளை வாசிக்கும் பொழுது பழைய ஏற்பாட்டு காலத்திலே தசம பாகம் இருந்தது, அது கொடுக்க வேண்டிய முறைகள் எல்லாம் இருந்தன. ஆனா நான் புதிய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது நமக்கு வழிகாட்டி ஆதி அப்போஸ்தலர்கள் அப்படியாக இப்படி கேட்கவில்லையே அப்படி என்ற காரியத்தை பார்க்கும் பொழுது நான் மிகவும் மனதுக்குள்ளாக கஷ்டப்பட்டு போனேன். சில நேரங்களிலே இந்த நலிந்த மக்களுக்காக குரல் கொடுப்பவளாகவும் நான் இருந்தேன். தயவு செய்து இவர்களிடத்திலே நாம தான் இவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமே ஒழிய, நீ கொடுக்க விட்டா நீ சபிக்க பட்டவனாக நீ இருப்பா என்று
தயவு செய்து போறவர்களே இப்படி இவர்களை பயம் முறுத்தாதீர்கள், நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல என்று இவர்களுக்காக நான் பரிந்து பேசுகிற ஒரு சூழ்நிலையும் எனக்கு அநேக நேரங்களிலே ஏற்பட்டு இருக்கிறது. அடுத்ததாக இவர்கள் இப்படியே இந்த ஜனங்களை ஒரு பயமுறுத்தி தங்களுடைய ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருந்தார்கள். அதாவது தாங்கள் தான் கடவுள் என்கிற ஒரு தோற்றத்தை இவர்கள் மக்களுக்கு கொடுத்திருந்தார்கள். இந்த விஷயத்தில் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எப்படி இவர்களுடைய வாழ்க்கை பார்க்கும் பொழுது, வாழ்க்கையின் கனியை பார்க்கும் பொழுது நாம் பின்பற்றக்கூடியதாக இருக்கவில்லை. அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் இந்த ஜனங்களிடத்திலே தங்களை கடவுளுடைய பிரதிநிதிகளாக மாத்திரமல்ல கடவுளைப் போலவே காட்டுகிறார். ஏனென்றால் இந்த போதகர்கள் சொல்வதை தான் ஜனங்கள் கேட்க வேண்டும், ஆமாம் என்று சொல்ல வேண்டும், கண் மூடிக்கொண்டு அதை பின்பற்ற வேண்டும். இது எல்லாமே வேதனைக்குரிய காரியங்களாக இருந்தது. நிச்சயமா நீங்க சொல்லும் போது அதுல ரெண்டு காரியங்கள், அதாவது போதகர்களை வந்து கனப்படுத்த சொல்லி ஆசை காட்டுவார்கள், அதாவது பழைய உடன்படிக்கை வார்த்தைகள்ல இருந்து உண்மையிலேயே ஒரு ஆசாரியனை கனப்படுத்த வேண்டும் என்று பைபிள் கற்றுக்கொண்டுதான் வருகிறது பழைய ஏற்பாட்டுக்கு. அதனாலதான் நாங்கள் அந்த நிழல் நிஜம் என்று சொல்லி மக்களுக்கு போதிக்கிறோம். அந்த நிழலாட்டம் ஆகிய பழைய ஏற்பாட்டிலே ஒரு ஆசாரியன் என்ற முறைகளால்தான் எல்லா ஆசீர்வாதமும் கடவுளிடத்திலிருந்து மனுஷனுக்கு வருகிறது, அது உண்மை. ஆனால் அந்த ஆசாரியன் யாருன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துக்கு அதை காண்பித்து கொண்டு இயேசு கிறிஸ்து வந்த பிற்பாடு இந்த நிஜத்திலே, அதாவது புதிய உடம்படிக்கை தான் நிஜம், இந்த நிஜத்திலே சொல்லப்படுகிறது பிரதான ஆசாரியர் இயேசு கிறிஸ்து, நாம எல்லாரும் அவருடைய ஆசாரிய கூட்டங்கள், அப்ப எல்லாருமே சமத்துவம், நாங்க இங்க யாருமே பெரியவர் சிறியவர் கிடையாது. இயேசு கிறிஸ்து மூலமாய்த்தான் எங்களுக்கு ஆசீர்வாதங்களும் மன்னிப்புகளும் விடுதலைகளும் வருது. இல்லாமல் ஒரு மனுஷன் மூலமாகவோ பாஸ்டர் மூலமாகவோ தீர்க்கதரிசி மூலமாவோ புதிய உடம்படிக்கையிலே அல்ல. கிறிஸ்து ஏற்படுத்தின அந்த ரட்சிப்பை சொல்லுவதுதான் எங்களுடைய கடமையே அல்லாமல், இயேசு கிறிஸ்து ஏற்படுத்திய மீட்பை சொல்லுவதுதான் எங்களுடைய வேலை பணி புதிய உடம்படிக்கையிலே அல்லாமல், ஏதோ என்னிடத்துல வாருங்கள் நான் உங்களுக்கு கை வச்சு ஆசீர்வதித்தால் தான் உங்களுக்கு வேலை நடக்கும், வீடு நல்லா வருவீங்க, எங்கள்கிட்ட வராட்டி நீங்க சபிக்கப்பட்டு போயிடுவீங்கன்னு சொல்லி இப்படியான ஒன்றில் ஆசை காட்டுவார்கள். இல்லை என்று சொன்னால் பயப்படுத்துவார்கள், எங்களை விட்டு போனால் உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை, சபிக்கப்படுவீர்கள், வியாதிப்படுவீர்கள் சொல்லி இப்படி சொல்லுகிறார்கள். அவர்களுக்கு ஒன்று தெரியவில்லை, சபைக்காரன் நின்று விட்டால் அவர்களின் பிழைப்பு இல்லாமல் போயிடும்ன்றது தான் உண்மையான நோக்கம். அதை அவர்கள் மறைத்து மக்களை ஏமாற்றுவதும் விரட்டுவதும் பழைய உடம்படிக்கையும் புதிய உடம்படிக்கையும் வித்தியாசம் தெரியாமல் மக்களை வச்சு ஏமாற்றுவதும் எல்லா மதங்களிலையும் நடக்கிற ஒரு விஷயம்தான் இன்றைய கிறிஸ்தவத்துக்குள்ளே நடந்து கொண்டு இருக்கிறது என்றதுதான் ஒரு பரிதாபமான நிலைமை. இதுக்காகத்தான் நாங்களும் போராடி கொண்டிருக்கிறோம், வேத வசனங்களை எடுப்பித்து காண்பித்து கொண்டிருக்கிறோம். மிக ஆர்வமாயிருக்கிறது, நீங்கள் உங்களுடைய பாதிப்புகளை மனந்திறந்து நீங்கள் மறைக்காமல் அதை பதிவிடுகிறீர்கள், நிச்சயமாய் அநேகருக்கு பிரயோஜனமாய் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். தொடர்ந்து உங்கள் பதிவுகளை தாங்க சகோதரி. ஆமாம் பிரதர், இது என்னுடைய நீண்ட காலமாகவே ஏறக்குறைய 30 ஆண்டுகள் எனக்குள்ளாகவே ஆதங்கமாக இருந்த அந்த காரியங்கள், இதுக்கான ஒரு தளமும் நான் ஏற்படுத்தி கொண்டது இல்லை. ஆனால் இதை வந்து சக விசுவாசிகளோடு கூட நான் பேசுவது, ஆனால் பெரும்பாலான விசுவாசிகள் பயப்படுவார்கள். அபிஷேகம் பண்ணப்பட்டவர், ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டவர், அவரை குறித்து நாம் பேசக்கூடாது, அப்படி பேசினால் நமக்கு சாபம், நம் குடும்பத்திற்கு சாபம் என்று அவர்கள் ஒதுங்கி ஒதுங்கி போவதைத்தான் நான் பெரும்பாலும் கண்டிருக்கிறேன். அதனால் நான் தனித்து தான் இருந்தேன் என்பதை சொல்ல வேண்டும். தொடர்ந்து பிரதர், நான் இன்னும் என்ன காரியங்களை பார்த்தேன் சபையில அப்படிங்கிறத நான் சொல்றேன். இப்ப வந்துட்டு இதெல்லாம் நான் பார்க்கும் பொழுது வெளியில மற்ற மார்க்கத்திலே நடக்கிற காரியத்துக்கும் சபைக்குள்ளே நடக்கிற காரியத்துக்கும் நான் வித்தியாசம் பார்க்கவில்லை. கடவுள்தான் வேறுபட்டிருந்தாரே தவிர மற்ற காரியங்கள் எல்லாம் ஒரே மாதிரியாகத்தான் இருந்தது. உதாரணத்துக்கு இப்பொழுது ஜனங்கள் பாஸ்டர் வீட்டுக்கு கூப்பிட்டு அந்த வீட்டை பிரதிஷ்டை செய்ய சொல்வது, அந்த வாகனங்களை பிரதிஷ்டை செய்ய சொல்வது, வீட்டில் இந்த பிறந்த நாள், திருமண நினைவு நாள் இப்படியெல்லாம் செய்யும் பொழுது போதகருக்கு வந்து இந்த அன்பளிப்புகளை கொடுக்கப்படும். கொடுக்கும் பொழுது பாஸ்டர் வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் செஞ்சுட்டு போவாரு. இதை பார்க்கும் பொழுது நான் இதை ஒன்று ரெண்டு போதகளிடத்திலும் கேட்டது உண்டு. நான் வெளியிலே இந்த மாதிரி காரியத்தை நான் பார்க்கிறேன். ஏதாவது இந்த பூச
ஆச்சாரிகளுக்கோ இல்ல மத தலைவர்களுக்கோ அப்படி செய்யும் பொழுது அவர்கள் விசேஷமாக இந்த கொடுக்கும் ஜனங்களை ஆசிர்வதிப்பார்கள். அதே போல இங்கேயும் நடக்கிறது. அப்ப வெளியில இருப்பவர்களுக்கும் இந்த உலகத்தாருக்கும் தேவனை அறிந்திருக்கிற நமக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு இந்த கேள்வி நான் எழுப்பி இருக்கிறேன் முன்பதாக. ஆனால் எனக்கு பதில், சரியான பதில் எனக்கு கிடைத்ததே கிடையாது. அப்ப இதுல நான் என்ன பார்த்தேன் அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவின் சிந்தை இங்க இல்லாமல் இருந்தது. கிறிஸ்துவின் தன்மைகள் இங்க போருகர் அப்படின்னு சொல்லி ஜனங்கள் எவ்வளவு ஒரு எதிர்பார்ப்போடு கூட, பயபக்தியோடு கூட, தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இவர்கள் தான் தந்தை என்று சொல்லி அவர்களை பார்க்கிறார்களே, கனப்படுத்தி பார்க்கிறார்களே. அதற்கு அங்கே கிறிஸ்துவின் அந்த தன்மையோ சிந்தையோ வெளிப்படவில்லை அல்லது பிரதிபலிக்கப்படவில்லை. இது மிகவும் வேதனைக்குரிய ஒரு காரியமாக இருந்தது. நான் அடுத்ததாக வந்துட்டு இந்த பண்டிகைகள் சடங்காச்சாரமாக சபையில செய்யப்படும் காரியங்களை பார்க்கும் பொழுது அடிக்கடி நினைவுக்கு வருவது என்ன என்றால், நான் விட்டு வந்த அந்த பழைய இறையை நம்பிக்கேன், அந்த இறை வழிபாடு அங்கேயும் நான் இப்படித்தானே செய்து கொண்டிருந்தேன். சபையிலையும் இப்படியாக நடக்கிறது. இந்த பண்டிகை செய்வது, சில வழிபாடுகள், நம்மளுடைய ஆராதனை முறைமைகளை நாம் பார்க்கும் பொழுது உதாரணத்துக்கு என்னால் மறக்கவே முடியாமல் ஒரு சம்பவம் வந்து நடந்தது. என்ன என்றால், இந்த குருத்தோலை ஞாயிறு, இந்த குருத்தோலை ஞாயிற்றில் இந்த தென்னை மரத்திலிருந்தோ இல்ல பனை மரத்திலிருந்தோ இந்த இளம் இலையை எடுத்து அதை சிலுவையை போல செய்து அன்று நாளிலே சபைக்கு வருகிற விசுவாசிகளுக்கெல்லாம் கொடுக்கப்படும். அதை விசுவாசிகள் என்ன செய்வார்கள், வீட்டிலே கொண்டு போய் அவர்களுடைய வாசல்களுக்கு மேலே அதை வைப்பார்கள். இது பார்க்கும் பொழுது எனக்கு விக்கிரக ஆராதனையாக தோன்றினது. ஏனென்றால் நாம் தேவனை தெரிந்து வைத்திருந்தால் நமக்கு விக்கிரக ஆராதனை இருக்கவே கூடாது. ஆனால் இங்கே இது விக்கிரக ஆராதனையாக மாறுகிறதே அப்படின்னு என்று சொல்லி, அப்படி ஒரு கட்டத்திலே நான் அந்த குருத்தோலையை பெற்றுக்கொள்ள நான் மறுத்தது ஒரு பெரும் கண்டனத்துக்குள்ளானே, என் போதகரின் வெறுப்புக்குள்ளானே. ஆகிய நான் எனக்கு சபையிலே என்ன பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருந்ததோ அது எல்லாமே நான் பறிக்கப்பட்டது என்னிடத்திலிருந்து. ஏனென்றால் நான் சபையிலே ஒரு தலைமைத்துவத்தில் இருந்து கொண்டு இப்படியாக செய்யப்படும் காரியங்களுக்கு நான் உடன்படவில்லை என்று பெரிய குற்றச்சாட்டு என்னே இருந்தது. இருந்து இப்படிப்பட்ட எதிர்ப்புகளை எல்லாம் நான் சந்தித்து இருக்கிறேன். இன்னும் நிறைய விஷயங்களை வந்து சொல்லலாம். இந்த சுகம் அளிக்கும் கூட்டம், அற்புத அடையாள கூட்டம் இப்படி எல்லாம் நடத்தும் பொழுது என்ன நான் பார்த்தேன் என்றால், இதை நம்பி ஜனங்கள் வருகிறார்கள். அவர்களுக்கு நோயிலிருந்து சுகம் கிடைக்கும், பிள்ளை சூன்யத்திலிருந்து விடுதலை கிடைக்கும், பொருளாதார ரீதியிலே அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், கடன் தொல்லை நீங்கி போகும், பிள்ளை இல்லையா இந்த கூட்டத்துக்கு வந்தால் அவர்களுக்கு பிள்ளை கிடைக்கும், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் சொல்லி அதை பிரதிகளாக அடித்து அதை அந்தவரை அறியாத ஜனங்களுக்கு கொடுத்து அவர்களை வரவழைக்கும் பொழுது இந்த தேவையில் இருக்கிற ஜனங்கள் அவர்கள் மிகுந்த ஆர்வத்தோடு கூட தங்களுக்கு மெய்யாகவே ஒரு அற்புதம் நடந்துவிடும், இந்த கடவுள் செய்வார் அப்படின்னு நம்பிக்கையோடு கூட வருவார்கள். ஆனால் நான் பார்க்கும்போது உதாரணத்துக்கு ஒரு 100 பேர் வருகிறார்கள் என்றால் ஒருவருக்காகவாவது இந்த அற்புதம் நடந்திருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை என்றே சொல்ல வேண்டும். இதுவும் எனக்கு கேள்வி எழுப்பினது. 2000 வருடங்களுக்கு முழுவதாக இயேசு கிறிஸ்து இருக்கும் பொழுது எவ்வளவோ அற்புத அடையாளங்களை நாம் பார்த்தோம். ஆனால் இப்பொழுது அந்த மாதிரி இல்லையே. இதிலே வந்துட்டு இம்மாதிரியான கூட்டங்கள் நடத்தப்படுவதற்கான நோக்கம் என்னவென்றால் அவர்களுக்கு சுவிசேஷம் போய் செல்ல வேண்டும் அல்லது நற்செய்தி சொல்லப்பட வேண்டும், இயேசுதான் இந்த உலக ரட்சகர் என்று அந்த நோக்கத்துக்காக தான் இந்த கூட்டங்களை நடத்துகிறார்கள். ஆனால் ஏன் இப்படிப்பட்ட வாக்குறுதிகளை கொடுக்கிறார்கள், ஆனால் இந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட முடியவில்லையே என்று அந்த ஒரு அற்புதமும் நடக்காது. ஆனால் மறுபடியும் இந்த காரியம் செய்யப்படுவதை பார்க்கும் பொழுது எனக்கு தோன்றுது, தனங்களை நாம் வஞ்சிக்கிறோம், இவர்களை நாம் வஞ்சிக்கிறோம், இப்படி ஏமாற்றுவது சரி இல்லை என்று எனக்கு மனதிலே ஆழமாக இது பதிவானது. ஆனால் என்னால் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு நிலையில தான் நான் இருந்தேன். அடுத்ததாக இன்னும் சபையிலே, அதாவது இந்த செயற்குழு இருக்கும், இந்த செயற்குழுவிலே அங்கு இருக்கிற பதவிகளுக்காக இவர்கள் அடித்துக் கொள்வது,
வெளியிலே நடக்கும் அரசியலை போன்றே இந்த உள்ளுக்கும் நடக்கும். அடுத்ததாக ஊழல் மிகுந்திருப்பதை நான் பார்த்தேன். அப்புறம் ஒழுக்கக்கேடான காரியங்களும் கூட இருந்தன. அங்கு சபைக்கு ஒருவர் தலைவராக நியமிக்கப்படுகிறார் என்றால் அவர் பணக்காரராகவோ நன்றாக படித்தவராகவோ சமுதாயத்திலே அந்தஸ்து உள்ளவராகவோ இருந்தால் அவருக்கு நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு பதவி கொடுக்கப்படும். அந்த இந்த காரியங்கள் எல்லாம் உலகத்திலும் அந்த உலகத்தில் இருக்கிற மற்ற ஸ்தாபனங்கள் நிறுவனங்களிலும் கூட இப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப சபையில நடக்கும் பொழுது இது என்ன என்ன வித்தியாசம் பார்த்து ரொம்ப நொந்து போனேன் நான். அதாவது 30 வருஷமா நீங்க இப்படி பார்த்து பார்த்து நொந்து போய் கடைசியில வந்து ஒரு என்ன சொல்றது மன அழுத்தம் கூட ஒரு மனுஷனுக்கு வந்துடும், மன ரீதியா வந்து. அப்ப அந்த அளவுக்கு வந்து உங்களை வந்து இந்த இப்படி பிரச்சனைகள் அழுத்தி இருக்கிறது. ஏன்னா அநேகர் இப்படியான பல வருஷ தேடுதல்களோட இருந்துதான் இப்போது இந்த கிறிஸ்து உடன்படிக்கையை அறிஞ்சு கொண்டு வருகிறார்கள். அது இல்லை என்று அல்ல. முதல் வருஷம் 2 வருஷங்கள்ல நாங்கள் சொல்லுவது அவர்களுக்கு புரியாது. பல வருஷங்கள் அதுக்கும் வந்து நான் ஏற்கனவே பதிவு செய்தது போல ஏதோ சர்ச்சுக்கு போறோம், சாமி கும்பிட்றோம், நமக்கு அருள் கிடைக்குது அப்படி என்று நினைக்கிறார்களுக்கு இப்ப நாம சொல்றது ஒன்றும் புரியாது, விளங்கவே விளங்காது. ஆனா சத்தியங்களை அறிந்து வேதம் இப்படி இருக்கிறது, வேறு மார்க்கங்கள் அப்படி இருக்கிறது, கிறிஸ்தவமும் அப்படி இருக்கிறதே, வேதத்தின்படி இல்லை என்ற ஒரு ஆதங்கம் வரும்போதுதான் இந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்ற ஒன்றா எங்களுக்கு கண்ணுக்கு முன்னாக காண்பிக்கப்படுகிறது. அதை குறித்து நாங்கள் ஒரு அக்கறை எடுக்க வேண்டும், கவனம் செலுத்த வேண்டும், அல்லது நாங்கள் திருந்த வேண்டும், அல்லது மற்றவர்களால் திருத்த வேண்டும் என்ற ஒரு ஆதங்கம் அல்லது விருப்பம் எங்களுடைய இருதயங்களிலே ஏவப்படுகிறது ஒரு காரணம். இருந்தாலும் ஒரு பொறுமைசாலி என்று தான் சொல்ல வேண்டும். 30 வருடமாக நீங்கள் இந்த உளவு காரியங்களை உள்வாங்கி கொண்டு பிரயாணித்திருக்கிறீர்கள். மிக ஆர்வமா இருக்கிறது. தொடர்ந்து உங்களுடைய பதிவை தாங்க சொல்றேன். நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. நான் ஆண்டு அடிக்கடி ஆண்டவர் இடத்துல அங்கலாய்ப்பது தகருவது என்னவென்றால், தேவனே இயேசு கிறிஸ்துவை நான் தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக என் வாழ்க்கையில கஷ்டங்கள் இருந்தது, போராட்டங்கள் இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்ட பிறகு இப்பொழுது அவருடைய சரீரமாகிய சபையிலே நான் அங்கத்துவம் பெற்று நான் இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட அவலங்களை பார்க்கும் பொழுது இதற்கும் மேல ஒரு ரட்சிப்பு இருக்கிறதா? அதாவது இந்த கிறிஸ்தவ சமுதாயத்திலிருந்தே ஒரு ரட்சிப்பு தேவைப்பட்டது, ஒரு விடுதலை தேவைப்பட்டது, இதுல இருக்கிறதா? ஏன் இந்த கிறிஸ்தவம் இப்படியாக இருக்கிறது என்ற அங்கலாய்ப்பு எனக்கு நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே போனது. ஒவ்வொரு சீர்கேடான காரியங்களையும் அவலங்களையும் நான் பார்க்கும் பொழுது நீங்க சொன்னது போலயே நான் மிகுந்த மன உளைச்சலுக்குள்ளான, மன அழுத்தத்துக்குள்ளானேன். இது என் மன வாழ்க்கையை பெரிதும் பாதித்தது. நான் இந்த சைக்காட்ரிஸ்ட் சொல்லப்படுகிற மனநல மருத்துவரையை கூட நான் சென்று காண வேண்டிய ஒரு சூழலுக்கு நான் சொல்லப்பட்டேன். அந்த அளவுக்கு இது எனக்கு பாதிப்புகளை கொண்டு வந்தது. சும்மா ஒரு பேச்சுக்குத்தான் சொன்னேன், அது உங்களுக்கு உண்மையிலேயே அது நடந்திருக்கு. நான் சும்மா ஒரு பேச்சுக்குத்தான் அப்படி சொன்னேன், இப்படித்தான் வரும் என்று சொல்லி. ஆனா அது உங்களுக்கு உண்மையா பாதிச்சிருக்குன்றது நான் அநேகரை பேட்டி கண்டிருக்கேன். இது எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கிறது. சரி, தொடர்ந்து பேசுறேன். ஏனென்றால் இதுல நான் வந்து தனித்து நின்று போராடி கொண்டிருந்தது. ஒரு பாருங்க, யுத்த களத்துல ஒரு போர் வீரன் தனியாக நின்று நிறைய எதிரிகளோடு கூட அவன் சந்தித்துக் கொண்டிருந்தால் எப்படி இருக்கும்? அவனுக்கு நிறைய காயங்கள் ஏற்படும். எனக்கு அப்படிதான் மனதளவிலே நிறைய காயங்கள் ஏற்பட்டது. அதனால 2011 வருஷத்திலே பல வருடங்களாக ஒரே சபையில இருந்த நான் இந்த காரணங்கள்னால அந்த சபையை விட்டு நான் வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டது. அதாவது என்னை நானே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். என்னால் ஒரு கட்டத்துக்கு மேல இந்த விஷயங்களை இப்படிப்பட்ட சீர்கேடான காரியங்களை என்னால் சகித்து கொள்ள முடியல. அதனால நான் வந்து வெளியேற வேண்டிய ஒரு சூழலுக்கு வந்து ஒரு 2 வாரங்கள் எந்த சபைக்கும் போகாம நான் வீட்டிலேயே நான் இருந்தேன். இல்லாவிட்டால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சபைக்கு போவது தவறவே தவறாது. ஆனா அந்த 2 வாரங்கள் நான் சபைக்கு போகாம இருக்கும் பொழுது அந்த சபையில இருக்கிற ஒரு தலைமை போடுகிற அழைத்து இதனால அவருக்கு ஒரு பயம் வந்துருச்சு. எங்கடா நான் கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கி விடுவேனோ என்ற ஒரு பயம் வந்தது. ஆனாலும் கூட எனக்கு
இந்த கிறிஸ்துவ சமுதாயத்திலே நடக்கும் காரியங்கள் அந்த காரியங்களுக்கு காரணமா இருப்பவர்கள் மேலதான் எனக்கு தேரும் ஆதகம் இருந்ததே ஒழிய ஒரு காலம் ஒரு போதும் கொஞ்சம் கூட தேவன் மேல எனக்கு எந்த விதமான ஆதகம் ஏற்பட்டதே இல்லை. ஏனென்றால் நான் பைபிளிலே பார்க்கிற தேவன் அல்லது நான் அனுபவிக்கிற தேவன் அப்படிப்பட்டவர் இல்லை என்கிற ஒரு உறுதி எனக்கு ஆழமாக இருந்தது. அதனால் என்னுடைய விசுவாசத்திலே எனக்கு ஒரு தளர்வோ சோர்வோ ஏற்படவே இல்லை. ஆனால் இந்த கிறிஸ்தவ சமுதாயத்தை பார்க்கும் பொழுது தான் எனக்கு அந்த ஆதங்கம் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போனேன். அதனால் என்னை நான் காப்பாற்றிக் கொள்வதற்காக அதோடு கூட எனக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்களும் இதை பார்த்து அவர்களுக்கும் இந்த பாதிப்பு வந்துவிடக் கூடாது என்பதற்காக நான் அந்த இடத்தை விட்டு தூரமாக நான் போனேன். போய் மற்ற ஒரு சபையிலே நான் ஆராதிப்பதற்காக சென்று கொண்டு ஆனால் எந்தவித ஊழியத்திலும் நான் பங்கெடுக்கவே இல்லை. எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் போதும் என்று சொல்லி அங்கே ஆராதிப்பதற்கு மாத்திரமே நான் பல வருடங்களாக சென்று கொண்டிருந்தேன். எப்படியாக நான் 2018 இந்த புது உடன்படிக்கை சத்தியத்தை நான் கேள்விப்பட்டேன் என்பதை நான் தொடர்ந்து சொல்கிறேன். நான் வேறு ஒரு சபைக்கு சென்றிருந்தாலும் அது வேறு ஒரு சபை பிரிவு அல்ல. நான் ஏற்கனவே இருந்த சபை பிரிவை சார்ந்ததுதான் இருக்கும். ஆனால் மொழிதான் வேறு. ஆனால் அங்கு இருக்கும்போது கூட எனக்கு இருந்த கேள்விகளுக்கு இன்னும் பதில் கிடைக்காமல் எனக்குள்ளாக ஏதோ ஒன்று ஏங்கி தவிப்பதை என்னால் உணர முடிந்தது. இந்த கிறிஸ்துவத்தில ஏதோ ஒரு குறை இருக்கிறது. அதை எப்படி நிவர்த்தி செய்வது? நான் என் தேவனோடு கூட எப்படி இன்னும் நெருக்கமாக வாழ்வது? ஏனென்றால் என் ரட்சிப்பை குறித்து எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டு விட்டது. இன்றைக்கு நான் மறித்தால் நான் பரலோகத்துக்கு போவேனா? என் ரட்சகரது இயேசுவை நான் காண்பேனா அப்படின்ற கேள்வி எனக்கு என்னுடைய 30 வருட கிறிஸ்துவ வாழ்க்கையிலே எனக்கு ஏற்பட்டு விட்டது. அதோடு கூட இந்த வெற்றியுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் நான் ஒரு படையிலே அல்லது ஒரு போரிலே தோல்வியடைந்த படைவீரன் காயங்களோடு கூட எப்படி இருப்பானோ அப்படி ஒரு தோல்வி அடைந்த ஒரு உணர்வு தான் எனக்குள்ளாக இருந்தது. ஆனாலும் கூட நான் தொடர்ந்து தேடுவதை நான் நிறுத்தவில்லை. இப்படியாக நான் ஒரு கட்டத்திலே 2018 அப்பொழுது என்னுடைய பழைய கிறிஸ்துவ நண்பரிடத்திலே நான் இந்த விஷயத்தை பகிர்ந்து கொண்டேன். என் உணர்வுகள் எப்படி இருக்கிறது என்பதை அவரோடு கூட பகிர்ந்து கொள்ளும் போது அவர் தான் எனக்கு சில ஆடியோ செய்திகளை அனுப்பி வைத்திருந்தார். அதுல இந்த ஆவி ஆத்மா சரீரத்தை பற்றி பேசின ஒரு விஷயம், அதை கேட்கும் பொழுதுதான் எனக்கு நன்றாக தெரிய வந்தது. ஏனென்றால் நான் 30 வருடங்களாக ஒரு சபையிலே நான் இருந்தேன். ஆயிரக்கணக்கான உபதேசங்களையும் போதனைகளையும் நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் நாம் ஆவி ஆத்மா சரீரமாக படைக்கப்பட்டு இருக்கிறோம். இந்த ஆவியின் வேலை என்ன, ஆத்மாவின் வேலை என்ன, சரீரத்தின் காரியங்கள் என்ன என்ற விளக்கங்கள் கொடுக்கப்படாமலே இருந்தபடினாலே இதை பற்றி ஒரு அறிவு எனக்கு இல்லாமலே இருந்திருக்கிறது. அது ஒரு காரணமாக இருந்திருக்கு ஏன் எனக்குள்ளாக இவ்வளவு போராட்டங்கள் என்று இப்போ அப்ப நான் தெரிந்து கொண்டேன். ஆவி ஆத்மா சரீரத்தை குறித்து நான் கற்றுக்கொண்டதும் இதை நன்கு நான் உணர்ந்து கொண்டேன். இவ்வளவு நாள் ஒரு கேட்காத காரியமாக இருந்தது. அப்போதான் எனக்கு ஒரு உணர்வு வந்தது. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் உண்மையான ஒரு ரட்சிப்பு, அர்த்தமுள்ள ஒரு ரட்சிப்பு என் வாழ்க்கையிலே நடக்கவில்லை என்பதை நான் தெளிவாக புரிந்து கொண்டேன். அந்த இந்த ஆத்மாவுக்காக தான் ஆத்ம ரட்சகராக இயேசு கிறிஸ்து வந்தார். அது இந்த உலக காரியங்களுக்காக அல்ல, இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக அல்ல, இந்த ஆத்மாவின் மீட்பிற்காகத்தான் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து வந்தார் என்ற உண்மையை 30 வருடங்கள் கழித்துதான் நான் தெளிவாக புரிந்து கொண்டேன். அப்போதான் எனக்கு இவ்வளவு நாள் நான் வெளிச்சத்திலே நடப்பதாக நினைத்து நான் இருளிலே இருந்திருக்கிறேன், ஒரு கட்டுக்குள்ளாக இருந்திருக்கிறேன். அந்த அறியாமையை பார்த்து எனக்கு வருத்தமாக இருந்தாலும் கூட தேவனுக்கு நான் நன்றி செலுத்தினேன். காலம் தாமதமாவதற்கு முன்பதாகவே இதோ தேவன் எனக்குள்ளாக ஆவியான ஒரு மூலமாக எனக்குள்ளே இருந்து அவர் இத்தனை காலமும் கிரியை செய்து கொண்டிருந்திருக்கிறார். பார்க்கும் காரியங்களை
கேள்விகள் கேட்டு அந்த கேள்விகளுக்கு பதில் கிடைக்காமல் ஏன் இப்படி இருக்கிறது, ஏன் இப்படி இருக்கிறது, ஏதோ ஒன்று கிறிஸ்துவத்திலே தவறு இருக்கிறது, அந்த காரியம் என்ன என்று பார்க்கும் பொழுதுதான் இந்த ஆத்மாவுக்கான காரியங்கள் அங்கே போஷிக்கப்படவில்லை. எவ்வளவோ உண்மைகள் மறைக்கப்பட்டு இருக்கிறது. அது அவர்களுக்கு தெரியாமல் இருந்ததா அல்லது அறியாமலே அவர்கள் அதை ஜனங்களுக்கு சொல்லாமல் விட்டார்களா என்று தெரியவில்லை. ஆனால் இப்பொழுது எனக்கு தெரிய வரும் பொழுது அதை இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் வாஞ்சி எனக்குள்ளே மேலோங்கியது. அப்பொழுது நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பிலே இணைந்து அங்கே கற்றுக் கொடுக்கப்படும் காரியங்களை கேட்கும் பொழுது அப்பொழுது இந்த புது உடன்படிக்கை பற்றியும் இன்னொரு விஷயம் இருப்பதை நான் தெரிந்து கொண்டேன். என்னவென்றால், இந்த புது உடன்படிக்கையும் கூட கலப்படம் இருக்கிறது. சத்தியத்தை சத்தியமாக அந்த கலப்படம் இல்லாமல் அந்த போதனையோ கற்றுக் கொடுப்பதோ வருவது மிக சிலரால் தான் அது செய்யப்படுகிறது என்ற காரியத்தை நான் பார்த்தேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அந்த கலப்படத்தை நான் கண்டு கொள்ளும்படியாக தேவன் என் மனக்கண்களை திறந்திருந்தார். அதனால் அந்த கூட்டத்திலே நான் அகப்படாமல் சிக்கிக் கொள்ளாமல் அதிலிருந்து உடனடியாகவே நான் சுதாரித்துக் கொண்டேன். பிறகு ஆனால் இருந்தாலும் கூட இந்த என்னுடைய ஆன்மீக பிரயாணத்திலே, நித்தியத்தை நோக்கி என் ஆன்மீக பிரயாணத்திலே நான் வெற்றிகரமாக நான் பயணம் செய்ய வேண்டுமே அப்படி என்று பார்க்கும் பொழுது எனக்கு இந்த உபதேசங்கள் தேவைப்பட்டது. புது உடன்படிக்கை சத்தியத்தை சார்ந்த கலப்படம் இல்லாத இந்த உபதேசங்கள் எனக்கு தேவைப்பட்டது. அப்பொழுது அந்த ஏற்கனவே ஒரு குழுவில இருந்தேன் அல்லவா, அப்பொழுது சிசிஎம் உடைய அந்த சேவை அந்த ஊழியத்திலே சில காணொலிகளை நான் பார்க்கும்படியான எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. அப்பொழுது இதுதான் மற்றும் நிறைய கேள்விகள் கிறிஸ்தவத்தை பார்க்கும் பொழுது எவ்வளவு எனக்கு வேதனை உண்டானது, அங்கலாய்ப்புகள் இருந்தன. அந்த அதுக்கு எல்லாமே வந்து எனக்கு அங்க பதில் கிடைத்தது. ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஏன் இவ்வளவு சடங்காச்சாரங்கள், ஏன் இந்த ஆராதனை வழிமுறைகள் இப்படியாக இருக்கின்றன, ஏன் போதகர்கள் இப்படி இருக்கிறார்கள், தலைவர்கள் இப்படி இருக்கிறார்கள், ஏன் இந்த கிறிஸ்தவம் சீர்கட்டு போய் கிடைக்கிறது, இதை யார் திருத்த முடியும், இப்படி போன்ற இந்த கேள்விகள் எல்லாம் என்னை குறைந்து கொண்டிருந்தது அல்லவா. இதை பார்க்கும் பொழுது எனக்கு பதில் கிடைத்தது. அப்பொழுதுதான் நான் தெரிந்து கொண்டேன், நான் தனியாக இல்லை. இப்படியும் வந்து வாஞ்சியோடு தாகத்தோடு தேடிக்கொண்டிருப்பவர்கள் உண்மை என்ன என்று தெரிந்து கொண்டு அதுதான் இந்த புது உடன்படிக்கை, அதுதான் கிறிஸ்துவின் உடன்படிக்கை என்பதை தெரிந்து கொண்டு இது கிறிஸ்துவ சமுதாயத்திற்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். இந்த கள்ள போதகர்கள் அல்லது தவறான உபதேசங்களை குறித்து ஜனங்களுக்கு எச்சரிக்கை படுத்த வேண்டும் என்று ஒரு சிறு கூட்டம் வெளியே இருப்பதை அறிந்து கொண்டு அதிலே நாம் மிகவும் சந்தோஷப்பட்டு, ஏனென்றால் தேவன் என்னுடைய கதவுகளை கேட்டார், என் கண்ணீரை அவர் பார்த்தார், அவர் எனக்கு முன் குறித்த காரியங்கள் இப்பொழுது அது நடந்து கொண்டு இருப்பதை நான் நன்றாக உணர்ந்து கொண்டு இப்பொழுது இந்த புது உடன்படிக்கை சத்தியத்திலே இப்பொழுது என்னையும் நான் ஈடுபடுத்திக் கொண்டு முதன் முறையாக உங்களிடத்தில் இப்படி இந்த சாட்சியத்தை நான் பகிர்ந்து கொள்வதற்கு இது தேவனால் முன்கூட்டியே திட்டமிட்ட ஒரு காரியம் என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன். யா, மிக்க அருமையாக இருக்குது. உங்களோட தேடுதலுக்கு ஆண்டவர் கொண்டே நீங்கள் சொன்னது போல நாங்களும் ஆரம்பத்தில் இந்த சத்தியத்தை பேசும்போது இப்போ உங்களை போல அந்த பாதிப்புகளுக்கு கூடாகவும் வேதம் இப்படி சொல்லும்போது கிறிஸ்தவமே அப்படி நிற்கிறது அந்த ஒரு ஆதங்கத்தோடு தான் பேச துவங்கும். பேசும்போது எங்களுக்கு எதிர்ப்புகள் தான் நிறைய எதிர்ப்புகள் என்றால் அது சொல்லி நாங்கள் அளவிட முடியாத எதிர்ப்புகள். நாங்கள் கிறிஸ்துவை ஆரம்பத்திலே வேறு மார்க்கத்திலேருந்து கிறிஸ்தவத்திலே வரும்போதும் எங்களுக்கு மாற்று மார்க்கத்தாலே எதிர்ப்பு வந்தது. ஆனால் அதை விட 1000 மடங்கு எதிர்ப்பு நாங்கள் இந்த கிறிஸ்தவத்தை போலி கிறிஸ்தவத்தை சுட்டி காட்டும் போது இந்த போலி கிறிஸ்தவத்தால் எங்களுக்கு ஏற்படுகிற தந்திரங்கள், தந்திர வார்த்தைகள், சூதுகள் பயங்கரம். அது பொது மீடியாவாக இருக்கிறது, நம்ம எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அதனாலே அவ்வளவு பாதிப்புகளை ஏற்படுத்தினார்கள் நாங்கள் புதிய உடம்படிக்கு சத்தியத்தை பேசும்போது. அப்போது நாங்கள் எனக்கும் உங்களுக்கு மனதில் ஏற்பட்டது போல தான் எனக்கும் ஏற்பட்டது. ஏதோ நானும் தனியத்தான் பேசிட்டு இருக்கிறனோ, ஒரு வேளையில வந்து நமக்கு ஏதாவது தட்டி போயிட்டு தான். ஏன்னா எனக்கு அப்படி பேரையும் சொல்லிட்டாங்க, கனடாவில் வந்து சொல்லிட்டாங்க, எனக்கு மூளை வந்து பழதா போயிட்டுது, அதனால தான் வந்து இவர் இப்படி பேசிட்டு இருக்கிறாரு, நடந்துட்டு இருக்கிறாருன்னு சொல்லி. அப்போ நானும் கொஞ்சம் என்னையே நான் கொஞ்சம் யோசிக்க துவங்கினேன், ஒரு வேளையில் நமக்கு மூளை தான் பழதா போயிட்டுதோ, இப்படி நாம தனியே பேசிட்டு இருக்கிறோம், யாரும் பேசுகிற மாதிரி இல்லைன்னு சொல்லி கனடாவை விட்டு நாம வெளியேறின பிற்பாடு
இப்போ ஜெர்மனியில் வந்த அப்புறம் தான் இப்படி நிறைய சோசியல் மீடியாக்குள்ள சோசியல் மீடியா மூலமாக நிறைய பேரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்பில் தான் நீங்களும் இணைக்கப்பட்டீர்கள். இப்படி அநேகர் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்போது, அதற்காக ஆண்டவரை சோதரிக்கிறேன். அப்போது தான் எனக்கு தெரிகிறது, இந்த நிலைமையிலே இப்போ நீங்கள் நினைச்சது போல் இப்படி அநேகர் நினைச்சு கொண்டு இருந்திருக்கிறார்கள், நாங்கள் மாத்திரம்தான் இப்படி யோசிக்கிறோமோ என்று சொல்லி. அப்போதான் புரிகிறது, இல்லை அந்த எலியாவுக்கு ஆண்டவர் காட்டினது போல எலியாவுக்கும் இப்படி ஒரு சந்தேகம் வந்தது, நான் மாத்திரம்தான் தப்பி இருக்கிறேனோ என்னும் போது ஆண்டவர் கூட்டிக் கொண்டே அங்கே பல ஆயிரமான ஆட்களை காண்பித்தார், இல்லை நான் அவர்களையும் எனக்காக வைத்திருக்கிறேன் அப்படி என்று சொல்லி. அப்படியானவர்களை இன்றைக்கு ஆண்டவர் இணைத்து வருகிற இந்த நல்ல காரியங்களுக்காக உண்மையிலே நான் ஆண்டவரை மனமாற சோத்தரிக்கிறேன். இப்படியான புதிய உடன்படிக்கை நீங்க சொன்னது போல அதுல நிறைய கலப்பணங்கள் இன்றைக்கு வந்தாகி விட்டது, அதுல இருந்தும் தப்பி இன்றைக்கு அதாவது சத்தியத்தை அறிய வேண்டும் என்றவர்களுக்கு சத்தியம் வந்து சேருகிறது. அதான் ஆண்டவர் சொன்னார், அவருடைய ஆடுகளுக்கு ஆடுகள் அவருடைய சத்தியத்தை கேட்கும், அவர் தன்னுடைய ஆடுகளுக்கு சத்தியத்தை கொடுத்தே ஆவார், இதுல மாற்று கருத்து இல்லை. காலங்கள் செல்லலாம் ஆனால் சென்று அடையும் என்ற நம்பிக்கை. ஆகவே இப்படியான சாட்சிகளை கேட்கும் போது எனக்கு மிக உற்சாகமாக இருக்கிறது. நாம தொடர்ந்து இப்படியான ஒரு மூலையில் இருந்து பேசினது எப்படியோ வாட்ஸ்அப் குழு மூலமா எல்லாம் போட்டு அநேகருக்கு போய் சென்று கொண்டிருக்கிறது. நாங்கள் அதை இப்போது கனடா விட்டு வெளியேறின பிற்பாடு நான் அநேகரை சந்திச்சு பேசும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவருடைய அவர்களுக்கு அந்த சரியான செய்தி போய் சேர்ந்திருக்கிறது. இன்றைக்கு அவர்களும் செய்தி சொல்லுகிறவர்களாய் மாறிக்கொண்டிருக்கிறது, இன்னும் பெரிய சந்தோஷத்தை கொண்டு வருகிறது. அவர்களும் சாட்சியை தங்கள் சாட்சிகளை மற்றவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள் தைரியமாக என்னும் போது மிக அருமையாயிருக்கிறது. அழகா சொன்னீர்கள். இதுல இன்னொரு காரியத்தை நீங்கள் பதிவிட வேண்டும். இப்ப நீங்க உளவு அனுபவத்து கூட வந்து விட்டீர்கள், 30 வருஷம் சிறையிருப்பு, அந்த சிறையிருப்பின் பிற்பாடு ஏற்பட்ட பாதிப்புகள், பிற அதுகளை நீங்கள் புதிய உடன்படிக்கை உங்களுக்கு கேட்கிற வாய்ப்பு கிடைத்தது. இருந்தாலும் அதுலேயும் உங்களுக்கு தவறு இருக்கிறது என்று உங்களுக்குள்ளே இருந்து ஒருவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதுல இருந்து நீங்கள் தப்பி உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலாக கிடைக்கிற அளவுக்கு எங்களுடைய சிசிஎம் தொலைக்காட்சி அல்லது சிசிஎம் ஊழியங்களுடைய செய்திகள் உங்களுக்கு அந்த அதை வழிநடத்தியதா சொல்லுகிறீர்கள், மிக சந்தோஷம். இது எங்களுடைய செய்திகள் அல்ல, இது கிறிஸ்துவின் புதிய உடன்படிக்கையின் சாட்சிகள். இதைத்தான் கிறிஸ்து விரும்புகிறார். ஒவ்வொருடைய புதிய உடன்படிக்கையில் ஒவ்வொருவருக்குள்ளும் நான் இருந்து அவர் தன்னுடைய உடன்படிக்கையை எழுத விரும்புகிறார். இதுதான் புதிய உடன்படிக்கை. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் பிரயாணம் பண்ணுகிறது மிக மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியின் வித்தியாசத்தை ஒரு பார்வையிலே நீங்கள் சொன்னால் மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதாவது இந்த 30 வருஷ சிறை இருப்பின் அந்த கிறிஸ்தவ அனுபவத்தின் மகிழ்ச்சியிலையும் இந்த புதிய உடம்படிக்கை ஏற்பட்டு இன்றைக்கு நீங்கள் அதிலே இருக்கும்போது இப்போ உங்களை ஆத்மாவிலே நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ ஆவி ஆத்மா சரீரம் என்று சும்மா சொல்லிக்கொள்ளுகிறோம். இப்போ முந்தி பழைய 30 வருஷம் நீங்கள் அந்த சிறையிலே சிறை இருப்பில் இருக்கும்போது இயேசு ரட்சகர் இயேசு நல்லவர்னு தான் ஆரம்பிப்பார்கள். ஆனால் அங்காலே 90% முழுக்க பேசுறது முழுக்க உலக காரியங்கள், கிறிஸ்துவுக்குள்ளே ஆத்மாவை வளர்க்கறதில்லை. அந்த ஆத்மாவுக்கு ஒரு பேர் மட்டும் தான் கொடுக்கப்படுது, ஆத்ம ரட்சகர் இயேசு அவ்வளவுதான் சொல்லப்படுது, அதுக்குள்ளே வளர்க்கப்படவில்லை. இப்போது நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளும் உங்கள் ஆத்மாவை வளர்க்குகிறது, உங்கள் ஆத்மாவை கிறிஸ்துவோடு இணைக்கிறது, அது கிறிஸ்துவும் அவர்களும் ஆத்மாவும் வாழுகிற அனுபவத்துக்குள்ளே இன்றைக்கு நீங்கள் நாளுக்கு நாள் மறுரூபப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஸோ இந்த அனுபவத்தை கொஞ்சம் மக்கள் புரிகிற மாதிரி நீங்கள் எப்படி சொல்ல முடியும் உங்களால்? நிச்சயமாக பிரதர், நீங்க சொன்ன பிரகாரம் நம்மளுடைய அந்த அனுபவங்கள் எல்லாம் ஏறக்குறைய ஒரே மாதிரியாகத்தான் இருக்கிறது. இதுதான் இது கிறிஸ்துவத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள். இதை யாருமே மறுக்க முடியாது. இதற்குதான் ஒரு மாற்றம் தேவைப்படுகிறது. அந்த மாற்றம் எதனால வரும் என்கிறது என்னுடைய நம்பிக்கை என்றால், இந்த புது உடன்படிக்கை சத்தியத்தின் மூலம்தான் அந்த மாற்றத்தையும் அந்த சீர்படுத்துதலையும் நாம் கொண்டு வர முடியும் என்பது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் கேள்வி கேட்ட பிரகாரம் அதை நான் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் எனக்கு என்னடா இது ஒரு தோல்வியடைந்த வாழ்க்கையா இருக்கிறதே, நான் இயேசு இதற்காகவா நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு அந்த கேள்வி எனக்கு எவ்வளவு ஒரு வருத்தத்தை அது கொடுத்திருந்தது. அந்த உணர்வானது இந்த மன அழுத்தத்துக்குள்ளவே அது எடுத்து சென்று இருந்தது ஒரு காலத்திலே. ஆனால் 2018 நான் புது உடன்படிக்கையை நான் தெரிந்து கொண்டு அந்த சத்தியத்தை நான் கொஞ்சம் கொஞ்சமாக அறிய ஆரம்பிக்கும் பொழுது
என்னுடைய ஆத்மாவிலே ஒரு பெரிய விடுதலை, அந்த விடுதலையானது ஒரு சந்தோஷத்தையும் அது கொண்டு வந்தது, அது ஒரு நிச்சயத்தை எனக்கு வந்து கொடுத்தது. ஏனென்றால் ஏற்கனவே நான் இருந்தால் பரலோகத்துக்கு நான் போவேனா என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. ஆனால் இந்த முறையோ அந்த சந்தேகம் அப்படியே நிவர்த்தி செய்யப்பட்டு விட்டது. எனக்கு வந்து இந்த நித்தியத்தை நோக்கின ஒரு பிரயாணத்திலேதான் நான் இருக்கிறேன். எனக்கு இப்பொழுது என் ஆன்மீக வாழ்க்கையை நான் எப்படி இந்த பூமியில இருக்கும் பொழுது ஆவியானவரின் துணியோடு கூட நான் நடத்தி சொல்வது அப்படிங்கிற அந்த காரியத்தை நான் கற்றுக்கொண்டேன். அதை நான் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது பெரிய வித்தியாசங்களை பார்க்கிறேன். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டிருந்தாலும் இட முடியாத பாவ சுபாவமான காரியங்கள் எனக்குள்ளாகவே இருந்தது. எவ்வளவுதான் நான் வந்து கிறிஸ்தவத்திலே நடக்கும் சீர்கேடான காரியங்களுக்கு நான் அதை பார்த்து அங்கலாய்த்து கொண்டு இருந்தாலும் நான் சண்டை போட்டு கொண்டு இருந்தாலும் ஆனால் எனக்குள்ளாக மாற்ற முடியாத சில பழைய சுபாவங்கள் இருக்கத்தான் செய்தது. ஆனால் இந்த புது உடன்படி சத்தியத்தை நான் தெரிந்து கொண்டு என் ஆத்மாவிலே ஒரு விடுதலை எனக்கு நடந்த உடனே அந்த விஷயங்களிலிருந்து அதிலிருந்தும் நான் விடுதலை ஆனதை நான் உணர்ந்தேன். அது எப்படிதான் நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அதிலிருந்து அந்த பழைய சுபாவமான காரியங்கள், நான் பேசும் விதம், நான் மற்றவர்களோடு பழகும் விதம், மற்றவர்களை நான் எப்படி நடத்துகிறேன், கிறிஸ்துவின் அந்த அன்பு, பிறர்பால் இருக்கிற ஒரு அக்கறை, இப்படி போன்ற காரியங்கள் என்னுடைய ஆவிக்குரிய காரியத்திலே எனக்கு ஏற்பட்ட அக்கறை எல்லாவற்றுக்கும் மேலாக பிதாவாகிய தேவனோடும் ஆத்ம ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவோடும் கூட என்னுடைய உறவு எப்படி இருக்க வேண்டும், அந்த ஆவியானவரோடு கூட இணைந்திருப்பதற்கான ஒரு வழிகாட்டுதலை நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது மாத்திரமல்ல நான் புது உடன்படிக்கை சத்தியத்தை கேட்கும் பொழுதும் அங்கிருந்தும் நான் கற்றுக்கொள்கிறேன். அதுல ஒரு இப்பொழுதுதான் நான் ஒரு நிஜமான வெளிச்சத்துல இருக்கிற உணர்வு எனக்கு இப்பொழுதுதான் இருக்கு. இதுக்கு முன்னாடி இருளிலே நான் இருந்தேன். ஆனால் இப்பொழுதுதான் அந்த உண்மையான ஒரு வெளிச்சத்தை நான் அனுபவிக்க முடிகிறது. முன்பிருந்த போராட்டங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது சுலபமாக துவண்டு போயிடுவேன். ஆனால் இப்பொழுது எனக்கு அப்படி இல்லை. நாளுக்கு நாள் என்னுடைய அந்த உண்மையான மனுஷனிலே ஒரு பலம் ஏற்படுத்துறதை நான் பார்க்கிறேன். மற்றும் கூட ஒரு விசுவாச வாழ்க்கையும் நாளுக்கு நாள் உறுதிப்படுகிறது. தேவனுக்காக நாம் காரியங்களை செய்ய வேண்டுமே என்கிற அந்த வாஞ்சையும் கூட அது அதிகரிக்கிறது. அது சரியான வழியில இருக்க வேண்டும். இன்னும் தேவன் எனக்காக என்ன வைத்திருக்கிறார் என்கிறதை தெரிந்து கொள்வதற்கான ஒரு ஆர்வத்தின் கூட அது தூண்டி விடுகிறதா இருக்கிறது. முன்பு நான் தேவனை பார்த்த என்னுடைய பார்வையில் இப்பொழுது நான் பிதாவாகிய தேவனையும் இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை பார்க்கிற பார்வைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. இன்னும் எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் ஆனால் அதாவது ஒரு ஒரு தலைப்பினை கூட இதை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இப்பொழுது எல்லாமே நான் மேலோட்டமாகவே இதை நான் சொல்லி கொண்டு போகிறேன். இதுல வந்து நம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய காரியங்களும் எவ்வளவோ இருக்கிறது. இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார், எனக்காக ஏன் அவர் ரத்தம் சிந்தி மறித்து உயிர்த்தெழுந்தார், அடுத்து நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது இப்பொழுதுதான் அது ஜீவன் உள்ளதாக எனக்கு இருக்கிறது, அந்த வசனங்களை நான் எப்படி பார்க்க வேண்டும் என்ற அறிவை நான் இப்பொழுதுதான் அதை பெற்றுக் கொண்டிருக்கிறேன். இதை சொல்வதற்கு நான் வெட்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு எனக்கு இந்த ஆண்டோடு கூட 32 வருடங்கள் ஆகி இருந்தாலும் 30 வருடங்கள் எனக்கு வீணாக போய்விட்டது என்ற வருத்தம் இருந்தாலும் கூட அதுதானே என்னை இந்த அர்த்தமுள்ள புது உடன்படிக்கை சத்தியத்தை அறியப்படிக்கு என்னை வழி நடத்திட்டு. அதனால தேவனுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதோடு கூட இந்த அழைப்பை பெற்றவர்கள், இந்த வெளிப்பாட்டை பெற்றுக் கொண்டவர்கள் எவ்வளவு எதிர்ப்புகள் அவர்களுக்கு இருந்த போதிலும் தைரியமாக முன்னுக்கு வந்து இந்த சத்தியத்தை ஜனங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டுமே என்ற பாரத்தோடு வந்து இன்றைக்கு இருக்கிற அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவர்கள் சமூக ஊடகங்களின் வழியாக கொண்டு வந்ததுதான் இந்த காரியத்தை நான் அறிந்து கொள்வதற்கான ஒரு வழி திறக்கப்பட்டது. அதே போல இது அநேகருக்கும் செல்ல வேண்டும். குறிப்பாக
கிறிஸ்தவர்களுக்கு இந்த காரியம் போய் எப்படியாவது செல்ல வேண்டுமே என்ற ஒரு பாரம் எனக்கு ஏற்பட்டு இருக்கிறது. ஒரு காலத்திலே காணாமல் போன ஆடுகள் என்று இந்த இயேசுவை அறியாமல் இருந்த ஜனங்களே நாம் சொல்லிக் கொண்டிருக்கோம். ஆனால் இன்னைக்கு உண்மையிலே காணாமல் போன ஆடுகள் யார் என்று பார்க்கும் பொழுது நம்மை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்கிற விசுவாசிகள் தான் இன்றைக்கு இன்னைக்கு நிஜமாகவே காணாமல் போயிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த சத்தியம் போய் செல்ல வேண்டுமே, அவர்களுடைய ஆத்மாவும் இந்த மீட்பை அடைய வேண்டுமே, அந்த ஆத்மாவிலே அவர்கள் வாழ வேண்டுமே என்கிற அந்த தாகமும் அந்த பாரமும் நாளுக்கு நாள் அழுத்திக் கொண்டும் இருக்கிறது. ஆம் சகோதரி, மிகவும் ஆர்வமாக இருக்கிறது உங்களுடைய பதிவுகள். கடைசியாக இந்த சிசிஎம் நேர்களுக்கும் அல்லது இது அநேக சோசியல் மீடியா வழியாகவும் இந்த நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகி கொண்டு இருக்கிறது. ஸோ அவர்களுக்கு உங்களை முகங்கள் அறியாதவர்கள் கூட அநேகர் இதை பார்க்கிற வாய்ப்புகள் இந்த நாட்களில் நீங்க சொன்னது போல தொழில்நுட்பம் எங்களுக்கு அதை உதவி செய்து தருகிறது. ஸோ அப்படியான இந்த சிசிஎம் நேர்களுக்கும் நீங்கள் என்னத்தை சொல்ல விரும்புகிறீர்கள், அதாவது புதிய உடன்படிக்கையின் மேன்மையை குறித்தோ அல்லது இதுலதான் வாழ வேண்டும் என்ற அவசியத்தை குறித்து? என்ன, நீங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல 30 நாள் சிறையில் இருந்து விடுதலையாக்கப்பட்டவர், ஆகவே நிறைய பாரங்களையும் அனுபவங்களையும் சுமந்தவராய் நீங்கள் அதில் நிற்கிறபடியால நிச்சயமா உங்களுக்கு ஆத்ம பாரம் உங்களை அழுத்தி கொண்டு இருக்கும். ஸோ அப்படி அந்த நிலைமையில இருந்து கொண்டு இந்த புதிய உடன்படிக்கையை தான் அறிய வேண்டும், இதில் வாழ வேண்டும், நிலைநிற்க வேண்டும் என்றதை குறித்தான பார்வையை நீங்கள் இறுதி பார்வையாக பதிவிடும்படி அன்போடு வேண்டும். ஆமாம் சகோதரரே, இதை சொல்லாமல் நான் விடைபெற முடியாது. இந்த காரியத்தை நான் கண்டிப்பாக சொல்லியே ஆக வேண்டும். ஏனென்றால் தாங்கள் குறிப்பிட்டது போல 30 வருடங்களாக என்னை அழுத்திக் கொண்டிருந்த விஷயங்களுக்கு வடிகாலாக இந்த சாட்சி நேரமானது அமைந்திருக்கிறது என்று நான் நம்புகிறேன். இதிலே நான் இதை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள் மற்றும் விசுவாசிகளுக்கு நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், உங்களுடைய ஆத்மாவின் உள்ளான நிலை என்ன என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? அதை குறித்து நீங்கள் கேள்வி கேட்டு இருக்கிறீர்களா? பிதாவாகிய தேவனோடும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவோடும் உங்களுடைய உறவு திருப்திகரமாய் இருக்கிறதா? சீரழிந்து கொண்டிருக்கும் கிறிஸ்துவ சமுதாயத்தை பார்த்து மனம் வெந்தி இருக்கிறீர்களா? அப்படி இருந்தது என்றால் உங்களுக்குள்ளே ஆவியானவர் இருந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறார். சற்று நேரத்துக்கு முன்பதாக சகோதரர் குறிப்பிட்டது போல அவருடைய ஆடுகள் அவருடைய சத்தத்தை அறிந்து அவருடைய மந்தையிலே நிச்சயமாக அது சேர்க்கப்படும். அப்படியாக இன்று நாம் பிரித்து எடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம் என்று நான் நம்புகிறேன். அந்த நல்ல ஆடுகளும் மற்றும் அந்த தேவனுடைய மந்தையில சேராத ஆடுகளும் இதற்கு வித்தியாசம் காணப்பட்டு நாம் பிரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று நான் நம்புகிறேன். அதனாலதான் இந்த பல்ல உபதேசங்கள் மற்ற தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியங்கள் இன்று மலிந்து இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் இதிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வோமானால், விழிப்பு அடைந்து நாம் எச்சரிக்கை அடைந்து தப்பித்துக் கொள்வோமானால் நிச்சயமாக நாம் நித்தியத்தில் போய் சேர்வதற்கு எந்த விதமான சந்தேகமும் இருக்காது. அப்படி நான் ஒரு கேட்டது போல உங்கள் இடத்திலே உங்களுக்கு கேள்விகள் இருக்குமானால் அதற்கான பதிலை என்னை போலவே நீங்கள் கண்டடைய வேண்டும். அப்படி ஒருவேளை கண்டு அடைந்திருந்தால் நான் உங்களுக்காக சந்தோஷப்படுகிறேன். அப்படி இல்லை என்றால் இதை நீங்கள் கண்டறிந்த அந்த கண்டறிவதற்கான சில நிறைய வழிகள் இருக்கிறது. அந்த சரியான வழியிலே நிறைய சத்தங்கள் கேட்கும் நமக்கு, ஆனால் சரியான சத்தத்தை நீங்கள் இனம் கண்டு உங்களுடைய ஆத்மா அங்கே நிற்கும் பொழுது ஆவியானவர் உங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்வார். இந்த காரியம் கிறிஸ்துவின் உடன்படிக்கை மூலமாக மாத்திரமே நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இங்கே நாம் உறுதியாக கூறி உங்களிடத்திலிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. நன்றி சகோதரி, உங்களுடைய நேரங்களை சில நேரம் எடுத்து எங்களோடு வந்து உங்களுடைய சாட்சியத்தை பதிவு செய்து நீங்களும் ஒரு சாட்சியமா இந்த இடத்துல நிற்கிறதை குறித்து சந்தோஷப்படுகிறேன். இன்னும் அதிகமாக உங்களோடு சேர்ந்து இந்த பேட்டி எடுத்ததில் மிக சந்தோஷப்படுகிறேன். என்றால் ஆர்வமான அபூர்வமான காரியங்கள் எல்லாம் பதிவு செய்திருக்கிறீர்கள். நிச்சயமாக இது கிறிஸ்தவ சமுதாயத்திலே ஒரு விழிப்புணர்வாய் போய் சேரும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். ஸோ அதுக்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் இந்த உங்களை இன்னும் ஒரு நிகழ்ச்சி நாங்கள் சந்திப்போம். தொடர்ந்தும் நீங்கள் கேள்வி பதில் நேரங்கள் சிசிஎம் தொலைக்காட்சியில் செய்து ஆரம்பித்திருக்கிறீர்கள். நிச்சயமாக அந்த பகுதிகளையும் கூட உங்களுடைய அனுபவங்களையும் வைத்து அந்த பகுதிகள் பிரயாணம் செய்யும் அப்படி என்று சொல்லி நான்
விசுவாசிக்கிறேன். ஆம், இதை பார்த்து கொண்டிருக்க அன்பான நேர்களே, இது உங்களுடைய சாட்சியின் நேரம். கிறிஸ்தின் உடன்படிக்கையும் சாட்சியமும் என்ற இந்த நிகழ்ச்சியிலே உங்களுடைய புதிய உடன்படிக்கையின் சாட்சியங்களை பதிவிடு செய்யும்படி நாங்கள் அன்பான அழைப்பை இந்த இடத்துல உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் இன்று தொழில்நுட்பம் மூலமாக இந்த ஜூம் வழியாக நாங்கள் உங்களை பேட்டி காணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே புதிய உடன்படிக்கையின் உங்களுடைய அனுபவங்களை சாட்சிகளை சொல்ல விரும்புகிறவர்கள், நீங்கள் அங்கே எங்களுடைய இலக்கங்கள் செல்லுகிறது, நீங்கள் அங்கே தொடர்பு கொண்டு உங்களுடைய சாட்சியத்தையும் பதிவு செய்யும்படி அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். இது அநேகருக்கு போய் செல்ல வேண்டிய அல்லது அநேகரத்தை கொண்டு செல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பு நம்ம இடத்துல இருக்கிறது. மீண்டும் சேசியம் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் மற்றும் சோசியல் மீடியா வழியாய் பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் இது சேசியம் தொலைக்காட்சியினுடைய சாட்சி நேரம். எங்களுடைய தொலைக்காட்சி 24 மணி நேரம் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. வெப்சைட்லேயே நீங்கள் பார்க்கலாம், www.ccmmedia.net. மற்றும் ஐபிடிவி மூலமாக ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது அமெரிக்கா, கனடாவிலே, ஐரோப்பியாவிலே மிக விரைவில் ஒளிபரப்பாக உள்ளது. மேலும் உங்களுடைய நீங்கள் பார்க்குற ஐபிடிவிலே எங்களுடைய நிகழ்ச்சி வராவிட்டால் எங்களுடைய வெப்சைட்ல சென்று அங்கே ஐபிடி முகவர்களுக்கென்று நாங்கள் அந்த லிங்கை போட்டு வைத்திருக்கிறோம். நீங்கள் அவர்களுக்கு அந்த லிங்கை அனுப்பி வைத்தால் அவர்கள் நிச்சயமாக உங்களுடைய ஐபிடிவிலையும் அதை ஒளிபரப்பு செய்வார்கள். ஆகவே இது ஒரு இலவசமான சேவை, அதை நீங்கள் செய்யும்படி அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்தும் கிறிஸ்துவிலே நிலைத்திருங்கள், கிறிஸ்துவின் உடன்படிக்கைக்கு சாட்சியாக நிலுங்கள், பங்களிப்பு கொடுங்கள். கிறிஸ்துவின் பங்களிப்பு பண்ணும் பொழுது நாங்கள் பணத்தை கேட்கவில்லை, உங்களுடைய திறமைகளை நீங்கள் பங்களிப்பு செய்யும்படி அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். அதைத்தான் கிறிஸ்து எதிர்பார்க்கிறார். உங்களுடைய திறமைகளையும் தாளந்துகளை நீங்கள் பொத்தி வைக்காதபடி, அதை நீங்கள் மூடி வைக்காதபடி, அதை நீங்கள் கிறிஸ்துவுக்காக பயன்படுத்துங்கள். என்ன தாளந்தை கொடுத்தாரோ அதை பயன்படுத்துங்கள். தொலைக்காட்சியில் இணைந்து செயல்பட விரும்புகிறவர்களும் கூட நீங்கள் எங்களோட தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய தாளந்துகள் இருக்குமா இருந்தால், திறமைகள் இருக்குமா இருந்தால் நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளும்படி அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். மீண்டும் இன்னும் ஒரு கிறிஸ்துவின் உடன்படிக்கையின் சாட்சி நேரத்திலே சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி சகோதரி. இது கிறிஸ்துவின் உடன்படிக்கையின் ஊழியம், CCM. சிலுவையில் மலர்ந்த ஆத்ம ரட்சிப்பின் நற்செய்தியே நம் பணி.